அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன் அல்ஹம்துலில்லா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னி அப்துல்லா, அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் ஜாக் அமைப்பினர் சார்பாக சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் 26 நிமிடங்களை கொண்ட வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். அந்த வீடியோவிலே பிஜே மற்றும் அப்துல் ராசிக்கின் விவாத அழைப்பை உண்மை மூமினான நேர்வழியில் இருப்பவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று தலைப்பிட்டு சில விஷயங்களை அதிலே பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோவிலே ஒரு விவாத அழைப்பு அறிஞர் பிஜி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக அப்துல் ராசிக்காகிய நானும் ஒரு விவாத அழைப்பை முன்வைத்திருந்தேன். இவர் மார்க்க அடிப்படையிலே அந்த விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலளிப்பார் என்று எதிர்பார்ப்புல பார்த்தால், நம்முடைய எதிர்பார்ப்புகளை சுக்குநூறாக்குகின்ற விதத்திலே 26 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு ஒருவர் ஒரு விவாதத்திலிருந்து பின்வாங்குவதற்கு, நழுவி விடுவதற்கு என்ன என்ன காரணங்களை எல்லாம் யோசித்து யோசித்து சொல்ல முடியுமோ அந்த காரணங்களை எல்லாம் பட்டியல் போட்டு முழுக்க முழுக்க அந்த வீடியோவின் மூலமாக விவாதத்திலிருந்து பின்னங்கால் பிடலியில் படுவதற்கு ஓடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே சத்தியமும் அசத்தியமும் உரசி பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஏற்படும் என்று சொன்னால், அதுவே காலத்தின் கட்டாய தேவையாக அமையும் என்று சொன்னால், உண்மையான இறை விசுவாசிகள் அதை எப்படி அணுக வேண்டும்? இந்த இடத்திலே மக்களுக்கு நேர்வழியை நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லும் கடமைப்பட்டவர்கள் என்பதன் அடிப்படையிலே விவாத களமே வந்தாலும் அதிலே நாங்கள் அமர்ந்து விவாதத்தை சந்தித்து விவாத அறைகூவல்களை எதிர்கொண்டு நாங்கள் மக்கள் மத்தியிலே சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குத்தான் உண்மையான இறை விசுவாசி செல்வானே தவிர இன்னென்ன காரணங்களால் விவாதிக்க முடியாது என்று சத்தியத்தை அசத்தியத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தாயியாக அழைப்பாளனாக மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் என்பது மார்க்கத்துல கடுகளவு அறிவுள்ளவர்கள் கூட விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் இந்த சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் அவருடைய இயல்பான பாணிக்கு மாற்றமாக மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு காரணங்கள் கற்பித்து விவாதத்திலிருந்து பின்வாங்குவதற்குரிய ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாருன்னா பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது. என்னப்ப இந்த அளவுக்கு பின்வாங்குறாங்க? ஏன் இவர்களிடம் அசத்தியம் இருக்கிறது என்று அவர்கள் அஞ்சுகிறார்களா? அறிஞர் பிஜியுடைய விவாத அறைக்குவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் நியாயம் இருக்கிறது தானே என்று அவர்கள் தரப்பு மக்களே கேள்வி எழுப்புகின்ற அளவிற்கு நிலைமை வந்த பிறகும், இல்லை இல்லை, நீங்கள் என்னதான் எங்களை வற்புறுத்தினாலும் நாங்கள் எல்லாம் அவருடன் விவாதத்திற்கு செல்ல மாட்டோம், அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக ஆதரிக்கக்கூடிய சிலோன் தௌஹீத் ஜமாத் தரப்பினருடனும் நாங்கள் விவாதிக்க மாட்டோம் என்று இவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், இதைவிட வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிலை இருக்குமா என்று சிந்திக்க தோன்றுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர் அந்த விவாதத்திலிருந்து நழுவுவதற்காக பலவிதமான காரணங்களை முன்வைக்கிறார். அதுல பிரதானமாக அவர் முன்வைக்கக்கூடிய காரணம் என்னென்று சொன்னா, இவர்களுடைய விவாத அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? விவாதம் நடப்பதற்கு முன்பதாகவே ஒரு தரப்பினருடைய நிலைப்பாட்டை அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். இவர்கள் வழிகேடர்கள், குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்களை ஏற்கும் நீங்கள் வழிகேடர்கள் தான் என்று பிஜி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்ட பிறகு, நாங்கள் எப்படி இந்த விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்வது? அவர்தான் நாம் வழிகேடு என்று தீர்மானித்து விட்டாரே, அதற்கு பிறகு என்ன விவாதம் என்ற தோரணையில் கேள்வி எழுப்புகிறார்கள். உண்மையில இந்த விஷயத்தை அவர்கள் சொல்வது நியாயம்தானா என்று பொதுமக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒருத்தர் இந்த விவாத சம்பந்தப்பட்ட பின்னணி என்னவென்பதை அறிந்து கொண்டால், இவர்கள் சொல்லுகின்ற இந்த மலுப்பலான காரணம் எந்த அளவுக்கு ஒரு அசத்தியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த விவாதத்தின் பின்னணி என்ன? கடந்த 2021 அறிஞர் பிஜி அவர்கள் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பு பட்டு வரக்கூடிய சாட்சியம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை பற்றி விளக்கும் பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர் சாட்சியாளர்களாக இருக்க முடியுமா? அது எப்படி சாத்தியமாகும்? தாங்கள் நேரடியாக காணாத ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயம் எப்படி சாட்சியாளர்களாக இருக்க முடியும் என்ற சில காரணங்களை முன்வைத்து இந்த செய்தி ஏற்புடையதானது இல்லை என்று அறிவித்திருந்தார். அதற்கு உடனடியாக பதிலளிப்பதற்காக களம் இறங்கிய ஜாக் அமைப்பினர் என்ன சொல்கிறார்கள்?
அந்த நூஹு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் மேலதிகமாக சில செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். ஜாக் அமைப்பினராகிய நாங்கள் இதுவரைக்கும் இவர்களுடைய விஷயங்களை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, ஆனால் எப்படி சிறுக்கை முறியடிப்பது நம்முடைய கொள்கையோ, விதத்தை முறியடிப்பது நம்முடைய கொள்கையோ, குராஃபாத்தை முறியடிப்பது நம்முடைய கொள்கையோ, அதே போன்று குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீசுகள் என்று ஹதீஸ் மறுப்பாளர்கள் வஹி மறுப்பாளர்களுடைய தோள்களை உரிப்பதும் நம்முடைய கொள்கையாக இலக்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் இதை தெளிவாக சொல்கிறார். என்ன இந்த ஜமாத்தை பொறுத்தவரை மார்க்கத்திற்கு முரணாக, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக எவர்களெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு முரணாக செயல்படுகின்றார்களோ அவர்களையெல்லாம் தோளிறுத்து காட்டுவது இந்த ஜமாத்துடைய இலக்காகவும் பணியாகவும் இனிமேல் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஜமாத்தை பொறுத்தவரை முதல் இலக்கு இணை வைப்பை ஒழிப்பது, பிதாத்துகளை ஒழிப்பது, ஹுராஃபாத்துகளை ஒழிப்பது, எந்த கொள்கையை நாம் செய்து வருகின்றோமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது. அதே நேரத்தில் மார்க்கம் என்ற பெயரால், தௌஹீத் என்ற பெயரால் புதிய புதிய சித்தாந்தங்களையும் புதிய புதிய கொள்கையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களே. அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்பட வேண்டும் என்று மார்க்கத்தை விட்டு வெளியேறவர்கள் உருவாக்குனாங்களே, அதே போன்ற குழப்பங்களை எல்லாம் யாரெல்லாம் உருவாக்குகின்றார்களோ அவருடைய கொள்கையை தோளுறுத்து காட்டுவதுதான் இந்த ஜமாத்துடைய இலக்கு. இனிமே இந்த ஜமாத் இப்படி தான் பயணிக்கும். சிறுக்குக்கும் பிதாத்துக்கும் ஹுராஃபாத்துகளுக்கும் அதே போல வஹி மறுப்புக்கும் எதிராக இந்த ஜமாத் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் இந்த ஜமாத்துடைய இலக்கு. அப்படி என்றால் அவர்கள் தோளறுத்து காட்டுவதற்கு முன்வந்து விட்டார்கள் என்றால், இந்த அசத்தியத்தை முறியடிப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இலக்காக இருக்கும் என்றால் அதை நேரடியாக நம் முன்னாடியே வந்து சொல்லிவிடுங்களேன், நேரடியாக ஒரு விவாத களத்திலே நாங்கள் உங்களை சந்திப்போமே என்று சொல்லி எத்தனை நாட்கள் எடுத்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு நேர காலம் செலவழித்தாலும் பரவாயில்லை, இந்த விஷயத்துல குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் என்ற சமாச்சாரத்துல ஒரு முடிவு கட்டிடுவோம், மக்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் என்று சொல்லிதானே அந்த விவாத அழைப்பு விஷயத்தை பிஜி அவர்கள் முன்வைக்கிறார்கள். முன்வைக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாம திடீரென்று பிஜி அவர்கள் நான் விவாதத்துக்கு தயார் என்று கூப்பிட்ட மாதிரி பின்னணியை மறைச்சிட்டு ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார். அதே போன்று இந்தியாவிலே மண்ணடியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு பிஜி அவர்கள் எப்படி இருந்தவர்கள், அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார், தற்போது எப்படி இருக்கிறார், ஒரு ரூமில் அடைந்து கொண்டு விளக்கம் சொல்ற அளவுக்கு முடங்கி விட்டாரே, அவரை நாங்கள் நேர்வழியை நோக்கி அழைக்கிறோம் என்று ஜாக் அமைப்பினர் சார்பாக பொதுக்கூட்டங்களை போட்டு நீங்கள் அவரை நேர்வழிக்கு அழைத்தீர்களா இல்லையா, நேர்வழிக்கு அழைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த நேர்வழி அழைப்பை எவ்வாறு அணுகுவது, அது ஒரு விவாத களத்தின் மூலமாக அணுகுவதுதானே சரி. அதற்காகத்தான் பிஜி அவர்கள் விவாத அழைப்பை விட்டார்களே தவிர, நீங்க என்னமோ திடீரென உதிர்ச்சி விவாத அழைப்பு கொடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை கற்பிக்கிறீர்கள், இந்த பின்னணியை நீங்கள் திட்டமிட்டு மறைக்கிறீர்கள். அடுத்ததாக முர்ஷித் அப்பாசி அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா, இவருடன் விவாதத்திற்கு செல்வதாக இருந்தா நம்ம செல்லக்கூடாது என்பதற்கு நம் தரப்பு நியாயம் என்ன தெரியுமா, நம்மளை வழிகேடர்கள் என்று சொல்லிவிட்டார். வழிகேடர்கள் என்று அவர் முடிவு செய்து விட்ட பிறகு நாங்க எதுக்கு விவாதத்துல போய் உட்காரணும் என்ற மாதிரி கேட்கிறார். கடைசியாக ஜாக் அமைப்புக்கும் சலஃபிகளுக்கும் இடுகின்ற அந்த விவாத அழைப்பிலே அவர் விவாதம் நடப்பதற்கு முன்னாலே ஒரு சில முடிவுகளை சொல்லிவிடுகிறார். என்ன, ஜாக் அமைப்பை நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த ஜாக் அமைப்பை பற்றி அல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை குர்ஆனுக்கு முரண் என்று தூக்கி வீசாமல் ஏற்றுக்கொள்பவர்களை எப்படி அவர் சொல்கிறார், குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஹதீஸை ஏற்கும் நீங்கள் வழிகேடர்கள்தான் என்று தீர்ப்பு சொல்லிவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, யார் ஒருவர் வழிகேடில் இருக்கிறாரோ அந்த வழிகேடில் இருப்பவரை நேரடியாக விவாதத்திற்கு அழைப்பதுதானே சரி, நேர்வழியில் இருப்பவர்களை தான் நாங்கள் விவாதத்திற்கு அழைப்போமா, நான் உங்களை வழிகேடர் என்று சொன்னால், நீங்கள் என்னை வழிகேடர் என்று சொன்னால், வழிகேட்டில் இருப்பவர்கள் யார், நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்று தீர்மானிப்பதற்காகத்தானே விவாத களம், நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் நாங்களும் நேர்வழியில் இருக்கிறோம் விவாதம் பண்ணுவோம் என்றா யாராவது கேட்க மாட்டானா, ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்குதா, எதுக்காக விவாதம் பண்ணணும், நீங்க இரண்டு தரப்பும் நேர்வழியில் இருக்கிறீங்க சொன்னா இரண்டு தரப்பும் சேர்ந்து பிரச்சாரத்தை பண்ணுங்க சொல்லணும், எதுக்கு விவாதம் வரணும்,
விவாதம் என்பதே எதற்கு வருகிறது என்று சொன்னால், ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை சாடும் பொழுது உங்களுடைய கொள்கை நியாயமற்றது, உங்களுடைய நிலைப்பாடு தவறானது, நீங்கள் இருக்கும் வழி வழிகேடானது என்று குற்றச்சாட்டு வைத்தால் தானுங்க விவாதம் ஒன்றே உருவாகும். அப்படித்தானே விவாத கலங்களை நாங்கள் கடந்த காலங்களில் சந்தித்தோம். இலங்கையிலே நாங்கள் எத்தனை விவாதங்களை செய்திருக்கிறோம். அந்த விவாதங்களின் போது எதிர்த்தரப்பினரை நேர்வழியில் இருப்பவர்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் நாங்கள் விவாதத்திற்கு அழைத்தோமா, அல்லது அவர்களை வழிகேடு பகிரங்கமாக அறிவித்ததனால் தான் விவாதம் என்று ஒன்று உருவானதா? என்ன சொல்றீங்க? இதை நீங்கள் விளக்கமா சொல்லும் பொழுது உங்கள் தரப்பு மக்கள் இதை பார்த்து சிரிக்க மாட்டார்கள்? என்ன சொல்றாங்க இவங்க விளக்கம் என்ற பேர்ல? என்ன சொல்ல வர்றாங்க? நேர்வழியில் இருந்து கொண்டு விவாதமா, இரண்டு தரப்பு வழிகேடு வழிகேடு சாடும் போது விவாதம் உருவாகுமா? என்னங்க சொல்றீங்க நீங்க என்று சொல்லி உங்கள் தரப்பு மக்கள் சிந்திக்க மாட்டார்களா, சிரிக்க மாட்டார்களா? சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஒரு விளக்கம் என்ற பெயரில் விமானத்திலிருந்து நழுவதற்காக நீங்கள் சொல்கிறீர்களே, உங்களை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது. அறிஞர் பிஜே அவர்கள் ஜாக் அமைப்பினரை பார்த்து, நீங்கள் வழிகேடர்கள், நீங்கள் குர்ஆனை மறுப்பவர்கள், நீங்கள் குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் என்று சாடினால், இந்த நேரத்தில் ஜாக் அமைப்பினுடைய கடமை என்ன? தாவா பணிகளை செய்கிறோம், அதை பண்ணுகிறோம், இதை பண்ணுகிறோம் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்களே, உங்களுடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும்? அப்படியா நாங்கள் வழிகேடர்கள் என்று சொல்கிறீர்களா? உடனடியா ரோசம் வந்து களத்துல வந்து குதிச்சு வாருங்கள் விவாதத்துக்கு, உங்களுடைய வழிகேட நாங்கள் தோலுரிச்சு காட்டுறோம் என்று. எப்படி ரஹ்மத்துல்லா ஃபிர்தௌசி அவர்கள் வழிகேட்டை தோலுரிப்போம் என்று சொன்னாரோ, அதே மாதிரி நேருக்கு நேர் வந்து நின்று அந்த வழிகேடுகளை நீங்கள் தோலுரித்து காட்டும் கடமை உங்களுக்கு இல்லையா? உங்களுடைய அமைப்பினருக்கு விரல்களை நீட்டும் பொழுது அதை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்வதற்கு திராணியுடன் முன்வந்திருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எந்த சமாச்சாரத்தில் ஒரு விவாதம் ஒன்று உருவாகுமோ, எந்த விஷயத்தை பேசினால் ஒரு விவாத களம் ஒன்று உருவாகுமோ, அதே காரணத்தை விவாதத்திலிருந்து பின்வாங்குவதற்கு ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தினீர்களே. ஆஹா, இதை நினைக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன அறிவு! இப்படித்தானே சிந்திக்கணும். இப்படி சிந்தித்தால் மக்கள் கண்டிப்பாக நேர்வழியில் இருப்பார்கள் என்ற அளவுல ஒரு எண்ணம் வராதா? சிந்தியுங்கள். உங்களுடைய தரப்பு நியாயம் என்னவென்பது உங்களுக்கு மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமானதாக இருக்கிறதா? சிந்தியுங்க முர்ஷித் அப்பாசி அவர்களே. ஒருவர் ஒருவரை சாடி பேசினதனாலேயே விவாதத்திலிருந்து பின்வாங்குவதா? உங்கள் தரப்பிலிருந்து அப்பாஸ் அலி அவர்கள் அறிஞர் பிஜி அவர்களை என்னென்ன வார்த்தைகளை போட்டெல்லாம் பேசுறாரு? காஃபிர் என்ற அளவுக்கு, முர்த்தத் என்ற அளவுக்கு கடுமையான நாகரிகமற்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பகிரங்கமாக வீடியோக்களில் சாடுகிறாரே. அப்படி சாடக்கூடியவர் இப்படி சாடி விட்டார் என்று சொல்லி பிஜி அவர்கள் அப்பாஸ் அலி அவர்களுடன் விவாதத்திற்கு செல்லாமல் பின்வாங்குவாரா? அப்படி சாடிவிட்ட காரணத்தினால் இப்படி சாடுபவர்களுடன் எல்லாம் நாங்கள் விவாதத்திற்கு செல்லக்கூடாது என்று ஒருவர் முடங்கி கிடப்பாரானால் அது சத்தியமாக இருக்குமா? அப்பாஸ் அலி பேசினாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, நம்மளை என்ன வார்த்தை சொல்லி திட்டினாலும் சரி, நாம் கொண்ட கொள்கை சரியானதாக இருந்தால் அதை நிலைநிறுத்துவதற்கு ஒருவர் முன் வந்தால் அதுதானே சத்தியத்தில் இருப்பதற்கு அளவுகோலாக இருக்க முடியும். இதை யோசிக்க மாட்டீர்களா? அன்பிற்குரியவர்களை, அடுத்ததா என்ன சொல்றார் தெரியுமா? இவருடைய விவாத அழைப்பிற்கான நோக்கம் சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக இவர் குர்ஆனுக்கு முரணென்று சில ஹதீஸ்களை மறுக்கிறாரே, அந்த செய்திகளை மக்களுக்கு சொல்லி மக்களை கொலப்படுறதுதான் இவருடைய நோக்கம் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. இவருடைய நோக்கம் விவாதம் வைத்து எதிர்த்தரப்பிலிருந்து சரியான கூற்றுக்கள் வந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள போகிறோம் என்ற நடுநிலைமையான சிந்தனை போக்கா, அல்லது தன்னுடைய விவாத திறமையை வைத்து, அல்லது ஹதீஸுகளை மறுக்கின்ற அந்த குதர்க்க வாதங்களை வைத்து மக்களை வழிகெடுப்பதுதான் நோக்கமா என்று நாங்கள் நிதானமாக சிந்தித்து அவருடைய விவாத அழைப்பு வீடியோவை பார்த்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவர் விவாத அழைப்பது சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு அல்ல. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் ஒரு தரப்பிலிருந்து விவாதத்திற்கு அழைத்தால் உங்களுடைய கடமை என்ன? அவர் எந்த நோக்கத்துக்காக அழைக்கிறார் என்றது உங்களுக்கு என்ன தேவை? அவர் எந்த நோக்கத்துக்கு அழைச்சாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் தரப்பில் சத்தியம் இருக்குமேயானால் அந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதை விட்டுட்டு அந்த நோக்கம் அவருக்கு இருக்கிறது, இந்த நோக்கம் இவருக்கு இருக்குது என்று நோக்கம் கற்பித்து நீங்கள் பின்வாங்குவீர்களா? இப்படி பின்வாங்குவதை மார்க்கம் ஆதரிக்குமா? அறிஞர் பிஜி அவர்களுடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா?
இவருடைய நோக்கம் சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்கு அல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அல்ல, மக்களை குழப்புறதுக்கு தான் என்றது நோக்கம் என்பதை நீங்கள் அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்துதான் அறிந்து கொண்டீர்களா? அவருடைய நோக்கத்தை எல்லாம் அவருக்கு கண்டறிகிற ஆற்றல் இருக்குதா? அப்படி அவர் மக்களை குழப்புறதுக்காகத்தான் வர்றார் என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் நீங்க இன்னும் ஸ்டடி ஆகணும். மக்களை குழப்புறாரு, மக்களை வழிகேட்ட நோக்கி அனுப்புறாரு. இவருடைய கருத்துக்களை கேட்டு மக்கள் வழிகேட்டுக்கு போறாங்க. சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இவருடைய வழிகேடிலிருந்து மக்களை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை என்று மக்களை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் களத்தில் இறங்குவீர்களா? நீங்க யாருக்காக அப்ப தாவா பண்றீங்க? மக்களுக்கு சத்தியம் போகணும்ன்றதுக்காக நீங்க தாவா பண்ணலையாப்ப? நீங்க தாவா பண்றது நீங்க ஒவ்வொருவரும் அறிஞர்களாக மக்கள் மத்தியிலே அறிமுகமாக இருக்கணும் என்ற காரணத்துக்காகவா, அல்லது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொள்வதற்காகவா? உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அவர் மக்களை குழப்ப வர்றாரு, குழம்புற மக்கள் குழம்பி போட்டோம், அவங்க கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்க இவங்களுக்கு விளக்கம் கொடுத்துடக் கூடாது, மக்களை அவருடைய வழிகேட்டில இருந்து மீட்டெடுத்துடக் கூடாது, நாங்க கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் இருக்குமிடம் தெரியாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? விவாதம் செய்துதான் இவர்கள் திரும்புவாங்களா? இவங்களோட விவாதம் செஞ்சுதான் மக்களுக்கு நேர்வழி கொடுக்கணும் என்ற தேவை இருக்குதான்னு கேட்கறீங்களே. அப்ப அறிஞர் பிஜி அவர்களை 1988 கல்முனை விவாதத்திற்கு அழைத்து வந்தீர்களே, அழைத்து வந்த நேரத்தில் என்னத்துக்கு அழைத்து வந்து இந்த சுன்னத் ஜமாத்தினர் திருந்தவா போறாங்க? அவங்க அவுளியா நம்பிக்கையிலிருந்து வெளியே வரவா போறாங்க? சிறுக்கிலிருந்து விதத்திலிருந்து வெளியே வரவா போறாங்க என்று நீங்கள் நினைத்துதான் அவரை விவாதத்திற்கு அழைத்தீர்களா? அல்லது விவாத களம் சவால் என்று வந்தால் அதை எதிர்கொள்வதுதான் ஏகத்துவத்தின் அடையாளம் என்பதை நிறுவுவதற்காக அவரை அழைத்தீர்களா? 1993 இலங்கையிலே பையத் என்ற பிரச்சனை வந்து பையத் எடுக்காதவர்கள் எல்லாம் காஃபிர்கள் ஜாகில்கள் என்று மிகப்பெரிய ஒரு அறைக்கூவலை விட்டிருந்தார்களே இலங்கை உமரலி அவர்கள், அவரை எதிர்கொள்வதற்கு அறிஞர் பிஜி அவர்களை அழைத்து வர வேண்டிய தேவை உங்களுக்கு வரவில்லையா? அந்த நேரத்தில் என்னத்தை விவாதம் பண்ணி என்னத்தை பையத்திலிருந்து மக்களை கலட்டி எடுக்கிறது, மக்கள் பயான்களையே கேட்டுக்கொண்டு செல்லட்டும் என்று நீங்கள் விட்டுவிட்டீர்களா? அப்படி விட்டுவிட்டிருந்தார் இந்த பையத் என்ற வழிகட்ட சிந்தனையிலிருந்து மக்களை கலட்டி எடுக்க முடியுமாக இருந்திருக்குமா? உங்க யாருக்கும் திராணி இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில். அவர் வந்துதானே நிறுவினார், எது சத்தியம் என்பதை மக்களுக்கு வழங்கப்படுத்தினார், அந்த பையத் என்ற வழிகட்ட சிந்தனையிலிருந்து மக்களை கலட்டி எடுத்தார், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த காரியங்கள் நிகழ்ந்ததா இல்லையா? அது மாத்திரமா 2001 BMICS என்ற இலங்கை சர்வதேச மண்டபம் ஒன்றில் நீங்கள் விவாதம் ஏற்பாடு செய்தீர்களே, சுன்னத் ஜமாத்தினருடன் அகல சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் யார் என்று கொட்டை எழுத்துக்களில் தலைப்பு போட்டீர்களே, அந்த விவாதத்தை உங்களால் தனியாக எதிர்கொள்ள முடிந்ததா? நீங்கள் அந்த நேரத்தில் அறிஞர் பிஜே அவர்களை அழைத்து விவாத களத்திலே சுன்னத் ஜமாத்தினரை நீங்கள் தகடுபொடியாக்கினீர்களே. அந்த நேரத்தில் பிஜே அவர்களை அழைத்து விவாதம் பண்ணிதான் சுன்னத் ஜமாத்தினரை நேர்வழிக்கு எடுக்கணுமா? அப்படித்தான் நேர்வழிக்கு பல பேர் வந்தார்களா என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிந்தித்து தான் நீங்க விவாதங்களை அணுகுனீங்களா? அதுவே அறிஞர் பிஜே அவர்கள் என்று வருகின்ற நேரத்தில் உங்களுடைய அசத்தியம் புட்டு புட்டாக வெளிப்பட்டு விடும் என்று பயப்படுகிறீர்களா? அதனால் தான் விவாதம் எல்லாம் தேவையில்லை, விவாதத்தின் மூலம் மக்களை நேர்வழிக்கு அழைப்பது என்பது நம்முடைய கொள்கை இல்லை என்ற மாதிரி இப்ப பேசுறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு மடவைத்தனமாக ஒரு வாதமாக இருக்கிறது, சிந்திக்க வேண்டும். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டை பாக்குக்கு விலை சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குது, இது சரியா? இங்க இலங்கையில சொல்லுவாங்க கொஹேதே என்னன்னு கேட்டா மல்ல கொள்ளுவாங்க, எங்க போறீங்க நீங்கன்னு கேட்டா என் பையில தேங்காய் இருக்குது என்று சொல்ற மாதிரி கதையா இருக்குது. எதெல்லாம் விவாதத்திற்கு காரணமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அதுவே விவாதத்திற்கு காரணம் இல்லை என்று அப்படி உள்டாவா பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களை நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாங்கள் சத்தியத்தில் உறுதியாக இருக்கின்றோம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததா என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க எல்லாம் குர்ஆனுக்கு முரண்படும் என்று ஹதீஸ மறுக்கிறீங்க, நீங்க மறுக்கிறீங்க, அல்தாஃபி அவர்கள் மறுக்கிறார், TNTA மறுக்கிறது, சிலான் தௌஹீத் ஜமாத் மறுக்கிறது, அறிஞர் பிஜே அவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் 1200 முன்பதாக அறிஞர் பெருமக்கள் தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். 20-25 முன்பதாக உங்களுடைய அறிஞர் பிஜி அவர்கள் பேசிய வீடியோக்கள், அவர் எழுதிய ஆக்கங்களை நீங்கள் வாசித்து பார்த்தாலே
உங்களுடைய கொள்கை எந்த அளவுக்கு அசத்தியம் என்றது உங்களுக்கு விளங்கும் என்ற மாதிரி சொல்கிறார். இந்த ஹதீஸுகள் நியாயமானது, குர்ஆனுக்கு உடன்பட்டு போக வேண்டியது என்று விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் புகாரிக்கு விளக்க உரையாக இருக்கின்ற கடலளவு எழுதப்பட்டிருக்கிறது ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள். முஸ்லிம்களுக்கு விளக்கமாக, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபுக்கு விளக்கமாக தாராளமாக விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஹதீஸு கிதாபுகளுக்கு எழுதப்பட்ட விளக்கங்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை புரட்டி பார்த்தால் ஹதீஸுகள் விமர்சிக்கப்பட்டதற்கான காரணிகள், ஹதீஸுகளுக்கு எதிராக வைக்கப்பட்ட சந்தேகங்கள் அக்குவேறு ஆணிவேராக அலசி ஆராயப்பட்டு இது குர்ஆனுக்கு முரணானதல்ல, இது குர்ஆனுக்கு உடன்பாடாக விளங்கலாம் என்று எங்களுக்கு முன்னால் வந்த தலை சிறந்த அறிஞர்களால் குர்ஆனையும் சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்த அறிஞர்களால் மிக தெளிவாக எழுதப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்ட ஹதீஸுகளைத்தான் இன்றைக்கு பிஜேயும் பிஜேயை போன்றவர்களும் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். பிஜே அவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால் ஹதீஸுகளை பற்றி, ஹதீஸ் கலையை பற்றி, இல்முர் ரிஜால் என்று சொல்லப்படுகின்ற அறிவிப்பாளர்களை பற்றி பேசியிருக்கின்ற அவர்களுடைய பழைய ஆடியோக்கள், பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்கள். சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நியாயமான மனதோடு அவர்களுடைய பழைய எழுத்துக்களையும் பழைய ஆடியோக்களையும் எடுத்து வாசித்து பாருங்கள். அதை பார்த்தாலே இன்றைக்கு பிஜே ஹதீஸ் விடயத்திலே வழிகட்டு போயிருக்கிறார். தன்னுடைய சொந்த புத்திக்கு படாத ஹதீசுகளை எல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்து கொண்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சத்தியத்தை அறிந்து கொள்கிற எண்ணம் இருந்தால் சகோதரர் பிஜே அவர்களுக்கும், சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும், எஸ்எல்டிஜே, டிஎன்டிஜே இது போன்ற வழிகட்ட அமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லுகின்றேன், 1200 வருடங்களாக குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கம் எழுதிய அறிஞர்களுடைய விளக்கங்களை இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு பாருங்கள், நேர்வழி கிடைக்கும். பிஜே அவர்கள் 20 வருடத்துக்கு முன்னால், 25 வருடத்துக்கு முன்னால் ஹதீஸ்களை சம்பந்தமாக, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் சம்பந்தமாக பேசிய பழைய எழுத்துக்களை, வீடியோக்களை பாருங்கள், நிச்சயமாக நேர்வழி பெறலாம். ஆமா, அறிஞர் பிஜே அவர்கள் 1200 வருடங்களுக்கு முன்பதாக உள்ள அறிஞர்களுடைய விளக்கங்களை, கிதாபுகளை எல்லாம் பார்த்துதான் இருக்கிறார். நீங்க சொல்கிறீர்களே இல்முர் ரிஜால் என்ற விஷயத்துக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றார் என்று கேட்டாலே ஹதீஸ் துறையில அவர் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று சொல்கிறீர்களே. அப்ப நீங்களே ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் அறிஞர் பிஜே அவர்கள் அதையெல்லாம் வாசிச்சுதான் இருக்கிறாரு, அறிஞர்கள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதையெல்லாம் பார்த்த பிறகும் இந்த நிலைப்பாடு அறிவிக்கிறார் என்று சொன்னா, அந்த 1200 வருடங்களுக்கு முன்புள்ள அறிஞர்கள் சொன்ன விஷயத்துல சரியான ஒரு பதில் கிடைக்கவில்லை என்பதுதானே அர்த்தம். அவர்கள் பதில் என்ற பெயரில் பதிவு செய்திருக்கின்ற விஷயங்களில் சமாளிப்புகளும் மலுப்பல்களும் இருப்பதுதானே அர்த்தம். அனைத்து விஷயங்களுக்கும் சொல்லவில்லை. நாம் எதை குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் என்று ஒரு சில ஹதீஸுகளை நாங்கள் எடுத்து காட்டுறோமோ, அந்த ஹதீஸுகளுக்கு 1200 வருடங்களுக்கு முன்பதாக அறிஞர்கள் சொன்ன விளக்கங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? அவங்க பால்குடி ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் சொல்றாங்க? பால்குடி என்பது சாலிமுக்கும் சஹலாக்கும் மட்டும் உள்ள சட்டம். சஹலா என்ற பெண்மணி சாலிம் என்ற இளைஞனுக்கு பால் கொடுத்தார் என்று வருதா இல்லையா? வருகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? அது அவர்கள் இருவருக்கு மட்டும் ஹாஸான சட்டம், ஹாஸான சட்டம், தனி சட்டம், தனி சலுகை. சாலிமுக்கு சஹலாவிடம் பால் அருந்தலாம் என்பது தனி சலுகை என்றுதானே விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். தனி சலுகை என்பதற்கு என்ன ஆதாரம், என்ன ஆதாரத்தை முன்வைத்து தனி சலுகை என்று அறிஞர்கள் சொன்னார்கள்? மாறாக அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் தஆலா மானக்கேடான விஷயத்தை ஒருபோதும் ஏவ மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தகவுனா அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அல்லாஹ் விஷயத்திலே உங்களுக்கு தெரியாததை நீங்கள் சொல்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆபாசத்திற்கு தனி சலுகை யாருக்கும் இஸ்லாம் கொடுக்காது, அசிங்கத்திற்கு தனி சலுகை யாருக்கும் இஸ்லாம் கொடுக்காது, அனாச்சாரத்துக்கு தனி சலுகை யாருக்கும் இஸ்லாம் கொடுக்காது. ஏன் ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று தனி சலுகை கேட்டாரே, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்?
உனக்கு தாய் இல்லையா, உனக்கு சகோதரி இல்லையா, உனக்கு பெண் உறவினர்கள் யாரும் இல்லையா, அவர்களுடன் நீ அதை விரும்புவாயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வந்தார்கள், அவங்களுக்கு நீ எப்படி விரும்ப மாட்டியோ அதே மாதிரி இன்னொரு தாய்க்கு, இன்னொரு சகோதரிக்கு, இன்னொரு பெண்ணுக்கு நான் எப்படி அனுமதி வழங்கலாம்? இப்படி இஸ்லாம் ஆபாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த மார்க்கத்திலே விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று நெருக்கத்திற்கு தடை செய்த மார்க்கத்திலே ஒரு சாலிமுக்கும் சகலாவுக்கும் தனியாக பால் கொடுக்கலாம் என்று இஸ்லாம் அனுமதிக்குமா? இதுதானே 500 வருடங்களுக்கு முன்பதாக 300 வருடங்களுக்கு முன்பதாக 1200 வருடங்களுக்கு முன்பதாக முன் சென்ற அறிஞர்கள் இந்த செய்திகளுக்கு விளக்கமான சொன்ன சமாளிப்புகள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாததனால்தான் இந்த விளக்கம் சரியில்லை. இந்த விளக்கம் மக்களுக்கு சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்னங்க இஸ்லாம் என்றீங்க, வயசுக்கு வந்த ஒரு இளைஞன் ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிக்கலாம் என்று இறை தூதர் அனுமதித்ததாக சொல்கிறீர்களே, இது ஆபாசம் இல்லையா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? இப்ப என்ன அடுத்த விளக்கம்? இரண்டாவது அவங்க கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா அறிஞர்கள், கறந்து கொடுத்தல். கறந்து கொடுக்கிறது தான் இதுக்கு சட்டம், இதுக்கு விளக்கம். கறந்து கொடுக்கிறதுனால என்ன ஆபாசம் வரப்போகுது என்ற மாதிரி கேட்கிறாங்க. அததான் இப்ப நமக்கு பதில் சொல்றோம் என்று களத்தில் இறங்கியவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பதிலாக கண்டுபிடித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கறந்து கொடுக்கக்கூடிய செய்தி சொன்ன மாதிரியா அந்த செய்தி இருந்தது? சஹலாவுடைய விஷயத்திலே ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தேகப்படுகின்ற நேரத்திலே சஹலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை போய் சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அர்லிஹி, நீ அவருக்கு பால் கொடு, பால் கொடு என்று சொன்னார்கள். அந்த பால் கொடு என்றது மார்பகத்தில் வாயை வைத்து பால் கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹி சொல்லல என்ற மாதிரி மனுப்புறீங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, சஹலா அவர்கள் வகைஃப உர்லஹு வஹுவ ரஜுலுன் கபீர், வகைஃப உர்லஹு, நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன், வஹுவ ரஜுலுன் கபீர், அவர் பெரிய மனிதராக இருக்கிறார், அவர் பெரிய மனுஷன், நான் எப்படி அவருக்கு பால் கொடுக்க முடியும்? கறந்து கொடுக்கும் விஷயத்திற்கு இந்த கேள்வி எதற்கு வர வேண்டும்? இது கறந்து கொடுக்கிற மேட்டரா இருந்தா எதுக்கு இந்த பெரியவர் என்ற வயசெல்லாம், பெரியவரா இருந்தாலும் சிறியவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, யாருக்கும் கறந்து கொடுக்கலாமே. அப்ப கறந்து கொடுக்கிறன்ற விளக்கம் இல்லாததனாலவா எப்படி பெரிய ஆளுக்கு நான் பால் கொடுக்கலாம் என்று சொன்ன நேரத்துல பத்த பஸ்ஸம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அப்படி லைட்டா சிரிச்சாங்க. கத அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீர், அவர் பெரிய மனுஷன் எனக்கு தெரியும், பரவாயில்ல கூடு என்று சொன்னார்கள். என்றா இது வந்து கறந்து கொடுக்கிறதா வருதா? அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே 2638வது செய்தியில வக்கது பலஹமா எவ்வளவு ரிஜால், அவர் பெரியவர்கள் அடைய வேண்டிய பருவ வயதை அடைந்து விட்டார். வாலிமமா யலமு ரிஜால், ஒரு பூரணமான மனிதர் அறிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர் அறிந்து கொள்கிறார். எப்படி நான் பால் கொடுக்கலாம் என்று சஹலா அவர்கள் கேட்டதாக வருகிறது. இதே சஹி முஸ்லிமிலே 2637வது செய்தியில இன்ன சாலிமன் கது பலக மா எவ்வளவு ரிஜால் வாக்கலமா அகலு, அவர் ஒரு பருவம் அடைந்த நிலையில் இருக்கிறார். ஒரு பெரிய ஒருவர் அறிய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் அவர் அறிகிறார். இந்த விஷயத்தில் நான் எப்படி பால் கொடுக்கலாம் என்றா இது கறந்து கொடுக்கிற மேட்டரை பத்தி பேசுதா? அப்ப அறிஞர்கள் என்ன விளக்கம் சொன்னாங்க, கறந்து கொடுக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப கறந்து கொடுத்தா தாய் மகன் உறவு ஏற்படுமா? உங்க நிலைப்பாடு படி யாராவது யாருக்காவது பால் கறந்து கொடுத்தால் தாய் மகன் உறவு ஏற்படும் என்று நீங்கள் ஃபத்வா கொடுக்க வேண்டும், கொடுப்பீர்களா? அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? அதுதான் இஸ்லாம் சொல்கிறதா? இதுதான் முன் சென்ற அறிஞர்களுடைய விளக்கமாக இருக்கிறது. அந்த விளக்கம் ஹதீஸ்களில் வரக்கூடிய வாசகங்களுக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறது. இதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சமாளிப்பான பதில். உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்திலே என்ன வருகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்குலு அலா உம்மு ஹராம் பின்த் மில்ஹான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் என்ற பெண்மணியின் வீட்டுக்கு செல்லக்கூடியவராக இருந்தால் கான யத்குலு, அவர் வளமையாக செல்லக்கூடியவராக இருந்தார் என்று வருகிறது. வஜஅலத் தஃலி ரஸஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேன் பார்த்து இருக்கிறார்கள். ஃபவல ரஸஹு இந்தஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் மீது தலையை வைத்திருக்கிறார் என்று வருகிறது. அதே போன்று வருகிறது, தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னத்தி மில்ஹான ஃபத்தகஹ இந்தஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வருகிறது. இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள், தனிச்சலுகை, நபிகள் நாயகத்துக்கு ஹாஸான சத்தம்,
இதானே விளக்கம். அப்ப ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தனியாக செல்லலாம் என்பதை ரசூலுல்லாஹ்வுக்குரிய ஹாசான சட்டமாக சொல்கிறீர்களே, இது நபிகள் நாயகத்தின் அஹ்லாக்குக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் அவர்களுக்கு அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த மகத்தான நற்குணத்தில் இருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு தனிமையில் சென்றார்களாம். அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டார்களாம். நபிகள் நாயகத்தின் தலையில் அந்த பெண்மணி பேன் பார்த்தார்களாம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு தனி சிறப்பான சட்டமாம். என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது? இந்த தனி சிறப்பு என்று சொன்ன விளக்கத்தை விட உங்களுடைய தரப்பிலிருந்து என்ன விளக்கம் ஆதாரம் இருக்கிறது? இந்த விளக்கம் எல்லாம் சமாளிப்பான பதில் என்பதனால்தான் அவர் கேள்வி கேட்கிறார். இது முரண்பட்டு நிற்கிறது. அந்த முரண்பாடுகள் இருக்குமே ஆனால் இந்த செய்திகளை நாங்கள் புறக்கணித்து விடலாம் என்று ஹதீஸ் கலையில் ஒரு விதிமுறையும் இருப்பதனால இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் இல்லை என்கிறார். சரி, உங்கள் தரப்புல 1200 வருடங்களுக்கு முன்பதாக, 500 வருடங்களுக்கு முன்பதாக, 300 வருடங்களுக்கு முன்பதாக அறிஞர்கள் பண்டல் பண்டலா புத்தகம் எழுதி இந்த செய்திகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்கன்னா இது விவாதத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்ததாக அமைந்து விடுகிறது. பண்டல் பண்டலா கிதாப் இருக்குது, விவாதத்துக்கு வந்து சரக்கை இறக்குறோம், நீங்க பதில் இல்லாம தடுமாறுவீங்க, திணறுவீங்க, நாங்க இறக்குறோம், எங்க சரக்கை இறக்குறோம், எங்கட இமாம்கள் சொன்ன விளக்கங்களை சொல்றோம், நீங்க வாயடைத்து போவீர்கள் என்று இங்க தைரியமா வந்திருக்கணுமா இல்லையா? எவ்வளவு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க சொல்ற விளக்கெல்லாம் சரியா? உன்னோட விளக்கத்தெல்லாம் இப்ப விழுங்கி சாப்பிடுற அளவுக்கு நாங்க விளக்கம் சொல்றோம். கித்தாபுல இருந்து கித்தாபுகளை கொட்ட வேண்டியதுதானே, கித்தாபுகள் உள்ள விளக்கங்களை அடிக்க வேண்டியதுதானே. அப்ப உங்களுக்கு விவாதத்துக்கு வர்றதுக்குரிய சாதகமான வாய்ப்பு தான் நீங்கள் இரண்டாவதாக சொன்ன காரணமும் இமாம்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க என்பதும் விவாதத்திலிருந்து பின்வாங்குவதற்குரிய ஒரு காரணம் அல்ல. அந்த விளக்கங்களை நீங்கள் எடுத்து சொல்லி விவாதத்துக்கு நீங்க தைரியமாக வருவதற்குரிய ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றை உள்டாவா மாத்தி சொல்கிறீர்கள். இதுதான் வழிகேடில் நீங்கள் இருப்பதற்கு மிக தெளிவான ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார் அப்துல் ராசிக் அவர்களே, நீங்கள் நியாயமானதோடு இதை சிந்திக்க வேண்டும். நீங்க நியாயமாக சிந்தித்தால் பிஜே அவர்களுடைய பழைய எழுத்துக்கள் ஆடியோக்கள் வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தாலே நீங்கள் 1200 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த, 1400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சஹாபாக்களை நல்லறிஞர்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு 1400 வருடங்களுக்கு பின்பு தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜி அவர்களை நீங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது சரியா என்று கேட்கிறார். சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நியாயமான மனதோடு அவர்களுடைய பழைய எழுத்துக்களையும் பழைய ஆடியோக்களையும் எடுத்து வாசித்து பாருங்கள். அதை பார்த்தாலே இன்றைக்கு பிஜே ஹதீஸ் விடயத்திலே வழிகட்டு போயிருக்கிறார். தன்னுடைய சொந்த புத்திக்கு படாத ஹதீசுகளை எல்லாம் குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்து கொண்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்துல் ராசிக்காகிய நான் நியாயமான மனதோடு தான் சொல்கிறேன். அறிஞர் பிஜே அவர்களுடைய ஆக்கங்கள் ஆடியோக்கள் வீடியோக்களை அலசி ஆராய்ந்து வாசித்து பார்த்து படித்துவிட்டு தான் சொல்கிறேன். அவருடைய தரப்பில் நியாயம் இருக்கிறது. பிஜே அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டும், அவருக்கு ஜால்ரா அடிக்க வேண்டும், அவருக்கு கூஜா தூக்க வேண்டும் என்ற நோக்கம் நம்மிடம் இல்லை. அவர் சொல்லும் சொற்கள் சத்தியமானவை. அவர் மார்க்கம் என்று எதையெல்லாம் பேசுகிறாரோ அந்த பேசக்கூடிய விஷயங்களுக்கு அவர் ஆதாரத்தை முன்வைக்கிறார். ஆதாரத்துடன் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதாரம் இல்லாமல் அவரை ஏற்கவில்லை. அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் புஸ்வானமான ஆதாரம் என்பதை நீங்கள் நிரூபித்தால் நான் உங்கள் தரப்பிலிருந்து உங்களுடன் கைகோர்த்து கொண்டு அழைப்பு பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நமக்கு பிஜே என்பவரா மேட்ரு, கொள்கைதான் விஷயம். அந்த கொள்கை யாரிடம் இருக்கிறது? அறிஞர் பிஜே அவர்களுடைய தரப்பில் இருக்கிறதா, உங்களுடைய தரப்பில் இருக்கிறதா? உங்களுடைய தரப்பில் எந்த ஒரு நியாயமான பதிலையும் நாம் இதுவரை காணவில்லை. மழுப்பதும் ஓடுவதும் பின்வாங்குவதும் இதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பதில்களை காணோம், உங்களுடைய தரப்பின் ஆதாரங்களை காணோம். விவாதத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தால் நீங்கள் பின்வாங்குகிறீர்கள். சத்தியத்தில் இருப்பவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும், தில்லுடன் இருக்க வேண்டும், திராணியுடன் இருக்க வேண்டும், அறிவுடன் இருக்க வேண்டும். இது எதுவுமே உங்கள் தரப்பில் இல்லாமல் இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். எனவே சத்தியம் இருக்கும் அறிஞர் பிஜே அவர்களுடைய தரப்பிலிருந்து நான் அழைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அதை முறியடியுங்கள். சி, எனக்காக வாங்க, நியாயமான மனநிலையோடு நான் சிந்திக்கணும் என்றீங்களே, நான் நியாயமான மனதோடு சிந்திக்கின்றேன்.
அறிஞர் பிஜே அவர்களுடைய தரப்பிலிருந்து நானும் உங்களுடன் விவாதத்திற்கு வருகிறேன். அவரை நீங்கள் விவாத களத்தில் முறியடிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விவாத மேடையில நான் உங்களுடைய தரப்பிலே வந்து சேர்ந்து கொள்கிறேன். நீங்கள் தயாரா வருவீர்களா? நாங்க சத்தியத்துக்காக போராடுறோம். இலங்கை திருநாட்டிலே எத்தனையோ சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எத்தனையோ மேடைகளை, எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ வழக்குகளை, எத்தனையோ பாதுகாப்பு சட்ட ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவற்றை நாங்கள் இலகுவாக கடந்து வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு எதன் மூலம் மார்க்கத்தில் நாங்கள் இருக்கும் இந்த ஒரே ஒரு உறுதியான நிலைப்பாட்டின் காரணமாக அது அசத்தியம் என்றதை நிரூபிங்க. உங்கள் தரப்பிலிருந்து கை கோர்த்து கொண்டு நாம் அழைப்பு பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா உங்கள் தரப்பில் அந்த நியாயமான பார்வை இல்லை, அந்த கொள்கை பார்வை இல்லை, மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பார்வை இல்லை. மக்கள் வழிகேட்டில் மூழ்கினாலும் பரவாயில்லை, நாம் மாட்டிக்கொண்டு முடித்துவிடக் கூடாது என்பது மாத்திரம்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கிறீர்கள். இதனால் தான் அறிஞர் பிஜே அவர்களுடைய அந்த தாவாவிலே, அந்த கொள்கை பிரச்சாரத்திலே ஆதாரங்களுடன் அவருடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய தரப்பிலிருந்து இந்த தாவா பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது என்பதை தெளிவாக நான் சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் சொல்கிறார், இவங்க எல்லாம் விவாத பூச்சாண்டி காட்டுறாங்க. நாங்க முஜாஹித் என்பவரை அழைத்து சென்று இந்தியாவிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்திலே அறிஞர் பிஜே அவர்களை விவாதத்திற்கு நேரடியாக அழைத்தோமா இல்லையா? என்ன செய்தீர்கள்? பிஜே அவர்களை தர முடியாது என்று பின்வாங்கி விட்டீர்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். இப்ப மட்டும் உங்களுக்கு விவாதம் வேணுமா என்று கேட்கிறார். இப்படி விவாத அழைப்பு விடுக்கின்ற பிஜே அவர்களை நாங்கள் இந்தியாவுக்கு சென்று விவாதத்துக்கு அழைத்தோம். சகோதரர் முஜாஹித் பின் ரசீன் அவர்களும் நாங்களும் இந்தியாவுக்கு சென்று, அந்த நேரம் பிஜே அவர்கள் டிஎன்டிஜே உடைய அமைப்பிலே இருந்தவர். அந்த நேரத்திலே டிஎன்டிஜே ஆபீஸுக்கு சென்று அவரை நாங்கள் விவாதத்துக்கு அழைத்தோம். பிஜி அவர்களை நேரடியாக விவாதத்துக்கு அழைப்பதற்கான காரணத்தையும் சொன்னோம். எஸ்எல்டிஜே என்பவர்கள் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள், டிஎன்டிஜேயிலே இருக்கக்கூடிய ஏனையவர்கள் விவாதம் செய்ய தகுதியற்றவர்கள், எனவே பிஜேயே தாருங்கள், நாங்கள் விவாதம் செய்கிறோம் என்று அழைத்தோம். அந்த வீடியோக்கள் இன்றைக்கும் யூடியூபில் இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, முஜாஹித் இப்னு ரசீன் அவர்கள் அறிஞர் பிஜே அவர்களை விவாதத்திற்கு அழைத்தார். பிஜே அவர்கள் முஜாஹிதுடன் விவாதத்திற்கு செல்ல வேண்டுமா இல்லையா என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அன்றைய நேரத்திலே நிர்வாகம் சார்ந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு விவாத குழு தான் யார் யாருடன் விவாதிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் என்று. அந்த நேரத்தில் முஜாஹித் என்பவருடன் பிஜே விவாதத்திற்கு தயார், விவாத குழு முடிவு சொன்னால் நான் ஒற்றையாக நின்று முஜாஹிதின் விவாத அழைப்பை முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த மசூரா செய்த சபையில் நானும் ஒருவனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் தான் சொன்னோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிர்வாகிகளும் இலங்கை சார்பாக சென்றிருந்த மூன்று சகோதரர்களில் ஒருவராக நானும் இருந்தேன். நாங்கள் சொன்னோம், முஜாஹித் என்பவருக்கு நீங்கள் அவசியம் இல்லை, அவரை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், முஜாஹித் என்பவரை விவாத களத்திலே நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம் என்று சொன்னோம். அப்படியே ஒப்பந்தத்திலும் பேசிக்கொண்டோம். முஜாஹித் அவர்கள் என்ன சொன்னார், பிஜே அவர்களை தந்தால்தான் நான் விவாதத்திற்கு வருவேன், எஸ்எல்டிஜே என்பவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் பிஜே அல்லாத ஏனையவர்கள் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள், உங்களுடன் விவாதம் செய்வதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லி முஜாஹித் என்பவர் பின்வாங்கினார். அப்போது நாங்கள் என்ன சொன்னோம், பிஜே அவர்கள் உங்களுக்கு அவசியமில்லை, நாங்களே உங்களுடன் விவாதத்திற்கு வருகிறோம், நாங்கள் தோல்வி அடைந்தால் அறிஞர் பிஜே அவர்கள் தோல்வி அடைந்ததாக நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், பகிரங்கமாக சொல்கிறோம் என்று சொன்னோம். அப்போதும் நீங்கள் விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? உங்களுக்கு விவாதத்தை தானே செய்யணும், சத்தியத்தை தானே நிலை நாட்டணும், வர வேண்டியது தானே. அப்போது முஜாஹித் என்ன சொன்னார், பிஜி அவர்கள் இங்க தரணும், அவரை தரலன்னா எஸ்எல்டிஜி அமைப்பினரோடு நாங்கள் தனியாக விவாதம் செய்வோம், அவங்க தனியா விவாதத்துக்கு வரணும். இவங்க நினைச்சா தகுதி அற்றவர்கள் என்பார்கள், நினைத்தால் தகுதி உள்ளவர்கள் என்பார்கள். நாங்கள் சொன்னோம், பரவாயில்லை, நாங்கள் விவாதத்திற்கு தயார். அதற்கு பிறகு இலங்கையிலே வந்து முஜாஹித் அவர்களை நாங்கள் விவாதத்துக்கு அழைத்துக் கொண்டு இருந்தோமா இல்லையா? எஸ்எல்டிஜே தரப்பினர் மாத்திரம் அந்த நேரத்தில் முஜாஹிதுடன் விவாதத்துக்கு தயார் என்று முஜாஹிதுக்கு விவாத ஒப்பந்தத்திற்கு திகதி அறிவித்து அந்த விவாத ஒப்பந்தத்திற்காக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தலைமையகத்திலே நாங்கள் காத்துக்கொண்டு இருந்தோமா இல்லையா? அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பில் நான் பொதுச் செயலாளராக இருந்தேன், நான் தான் கடிதம் அனுப்பினேன், வரவில்லையே. விவாத ஒப்பந்தம் செய்வதற்கு முஜாஹித் வரவில்லையே. தற்போதைய நிலை என்ன?
அறிஞர் பிஜி அவர்கள் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறார், ஸ்தாபக தலைவராக இருக்கிறார். அந்த கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன? யாருடனும் பிஜி அவர்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறார். விவாத குழு என்றெல்லாம் இல்ல, பிஜி அவர்கள் தனி மனிதராக விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார், விவாத களங்களை சந்திப்பார் என்பதுதான் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிலைப்பாடு. அப்ப ஒரு கேள்வி பதில கேட்கிறாங்க, முஜாஹித் என்பவருடன் மாத்திரம் நீங்க ஏன் விவாதம் பண்றீங்கல்ல? பிஜி அவர்கள் என்ன சொன்னார்? அப்படி எல்லாம் மேட்டரே கிடையாது, அந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாக நிலைப்பாடு அது. இப்போது நான் சுதந்திரமாக ஒரு அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வைத்திருக்கிறேன், யாருடன் விவாதிக்கிறதுக்கு தயார் என்று வைத்திருக்கின்றேன். முஜாஹிதில யாரென்றாலும் அழைச்சிட்டு வாங்க என்று சொன்னாரா இல்லையா? நீங்க ஏன் வரல? அண்ணன் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டால், ஏன் தம்பிமார்கள் வரமாட்டீர்களா என்று கேட்பீர்கள். சரி, தம்பிமார்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டால், ஏன் அண்ணன் விவாதத்திற்கு வரமாட்டாரா என்று கேட்பீர்கள். இப்ப அண்ணனும் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார், தம்பிமார்களும் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார்கள், விவாதத்திற்கு வாருங்களேன் என்று கேட்டால் அப்போதும் முடியாது என்கிறீர்கள். இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? உங்களோட யாருதான் விவாதம் பண்ணணும்? அண்ணனும் வேணாம் தம்பியும் வேணானா? யாரு விவாதம் பண்றது? இந்த விஷயத்தை முடிக்கணுமா இல்லையா? இது மக்கள் மத்தியிலே, குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பேசும் சமுதாய மத்தியிலே இந்த விவாத தலைப்பு மிகப்பெரிய ஒரு தேவையுள்ள ஒரு நிலையில் இருக்கிறதா இல்லையா? ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சஹியான ஹதீஸை பின்பற்றணும் என்றது தெளிவான முடிவு. அது குர்ஆனுக்கு முரண்பட்டால் என்ன செய்வது? குர்ஆன் சுன்னாவை ஏற்றிருக்கும் மக்கள் இரண்டு தரப்பினர்களாக இந்த விஷயத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இரண்டு தரப்பும் இருந்து நேரடியாக களத்தில் சந்தித்து விளக்கம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஏன் வர மாட்டேன் என்கிறீர்கள்? இப்ப விஷயம் அண்ணனா தம்பியா என்பது அல்ல, கொள்கை சரியா பிழையா என்பதுதான். கொள்கை சரியா பிழையா என்பதை மக்களுக்கு தீர்மானித்து சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட்டோம் என்றால் எதிர்காலத்தில் அழகிய முறையில் தாவாவை செய்யலாமா இல்லையா? இதை கேட்டா விவாத பூச்சாண்டி, அவர் முஜாஹிதோட வரல. அடுத்ததான் என்ன சொல்கிறார்? மறைந்துவிட்ட சகோதரர் அருகம் மௌலவி அவர்கள் பிஜி அவர்களை விவாதத்திற்கு அழைத்தாரா இல்லையா கேட்கிறார். அருகம் மௌலவி அவர்கள் பிஜி அவர்களை விவாதத்திற்கு அழைத்தாரா? அருகம் மௌலவி அவர்கள் பிஜி அவர்களுடன் நேரடியாக விவாதத்தில் இருக்க வேண்டும் என்று கூறினாரா? அப்படி எந்த கடிதமும் வரவில்லையே. அருகம் மௌலவி அவர்கள் எஸ்எல்டிஜே தரப்பினரை விவாதத்திற்கு அழைத்தால், நாங்களும் அருகம் மௌலவி அவர்களை விவாதத்திற்கு அழைத்திருந்தோம், ஒப்பந்தமும் செய்தோம், விவாத ஒப்பந்தம் நடந்து திகதி குறிப்பிடப்பட்டு நிலைப்பாடுகளும் நிபந்தனைகளும் முடிவு செய்யப்பட்ட பிறகு அருகம் மௌலவி அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்றைய தினங்களில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தலைமையகத்திற்கு அவர் வந்து, நான் தற்போது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றேன், என்னால் விவாதம் செய்வதற்கு முடியாது, அல்லாவுக்காக விவாத ஒப்பந்தத்தை முறித்து விவாத அழைப்பை என்னுடைய அறைக்கோவலை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன், விவாதம் செய்ய முடியாது என்று சொன்னார். என்ன சொன்னோம் அதை நீங்க எழுத்துல இதுதான் காரணம் என்று சொல்லி நமக்கு தந்துருங்க, நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் என்றார். சரி, அவருடைய உடல் சுகவீனம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால் அதை நாங்கள் கருத்தில் கொண்டு அவருடன் விவாதிப்பது ஆரோக்கியம் இல்லை என்ற முடிவுக்கு நாங்களும் வந்தோம். பிறகு அவர் மீண்டும், இல்லை நான் சரியான மனநிலையில் தான் இருக்கின்றேன், விவாதத்திற்கு தயார் என்றார். இது என்ன? ஒரு நேரத்தில் விவாதம் என்கிறார், மறுநேரத்தில் மீண்டும் விவாதம் இல்லை என்கிறார், மீண்டும் விவாதம் என்கிறார், மீண்டும் நாங்கள் ஒப்பந்தத்திற்கு சொல்றோம். இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? உங்களுடன் விவாதம் செய்வதனால் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க உங்களுக்கு பாதிப்பு இருப்பதாக, நீங்கள் தான் சொன்னீர்கள். எனவே விவாதத்திற்கு நாங்கள் தயார், நீங்கள் ஒரு மருத்துவ சான்றிதழ், ஒரு பரிந்துரை கடிதத்தை நமக்கு கொண்டு வந்து தாருங்கள். அப்படி தந்தால் நீங்கள் விவாதிப்பதற்கு ஒரு தயாரான மனநிலையில் தான் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடன் விவாதம் செய்வோம். இல்லை என்றால் விவாதம் செய்யும் ஒரு வேளையில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அது நம்முடைய தலையில் சென்றுவிடும், அதனால் நீங்கள் இந்த கடிதத்தை தந்து விடுங்கள் என்று கேட்டோம், அதற்கு திகதி குறிப்பிட்டோம். ஆனால் உரிய திகதியில் கடிதம் தரவில்லை, விவாத ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு விவாதத்திலிருந்து பின்வாங்கிவிட்டார். இந்த அருகம் மூலவி அவர்கள் அறிஞர் பிஜி அவர்களை விவாதத்திற்கு அழைத்தாராம், நம்மளோட அவர் வரல. பிறகு அதிராம்பட்டினத்துல ஒரு விவாதம் நடந்தது, அந்த விவாதத்திற்கு இலங்கை சார்பாக சாபித் சரகி என்பவரும் அருகம் மௌலவி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுலதானே ஒரு ட்ரெண்டினா ஒரு சொல் வந்துச்சு, ஒரு மீம்ஸ் கூட வந்துச்சு, குட்டுமா என்றாரு அருகம் மௌலவி அவர்கள்.
பால் குடுக்க சொன்னாங்க. பால் குடிக்க வரவா, உங்க வீட்டுக்கு வரவா என்று கேட்டதற்கு, தாத்தா ஜாக்காரே வந்துடாதீங்க, தமிழ்நாடு தொகுதிக்கார மட்டும் வந்துடாதீங்க, வேற ஆக்கள் வந்தா நாங்க கறந்து கொடுப்போம் என்றாரு. இடையில் விவாதத்தில் தூங்கிக் கொண்டிருந்தாரு, விவாதம் பண்ணும் போதே குரட்டை விட்டுக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாரு. அவர் மரணித்து விட்டார் என்றாலும் விவாதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசியதனால் இவற்றை நாம் தொட்டு காட்ட வேண்டிய நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அவர் உங்களுடைய அண்ணனை கூட்டி வாங்க, அண்ணனை கூட்டி வாங்கன்னா தம்பிமார்கள் அவரை சந்திக்கும் போது அவர் எப்படி விவாதம் செய்தார், அவருடைய விவாத திறமை எப்படி இருந்தது, எப்படி அவர் சத்தியத்தை நிலைநாட்டினார் என்றது நாங்களும் பார்த்தோமா இல்லையா? அதனால் அருகம்மோளையுடைய விஷயத்துல நீங்க பேசக்கூடாது. அவர் விவாதம் செய்வதற்கு ஒரு தகுதி இல்லாத நிலை, விவாதத்திற்கு வந்தும் ஒழுங்கான முறையில் வாதங்களை புரியாமல் கண்டதையும் பேசி சென்ற ஒருவராகத்தான் இருந்தார். அவருடைய சற்று இனிமேல நீங்கள் தொடாதீர்கள், அவர் மரணித்து விட்டார். அடுத்ததா யாரு, அறிஞர் பிஜி அவர்களுடைய நேரடி மாணவன் அப்பாசவி அவர்கள் விவாதத்திற்கு வந்தாரா இல்லையா, அழைப்பு கொடுத்தாரா இல்லையா? இந்த பிஜே அவர்களுக்கு அவர்களுடைய நேரடி மாணவன், நேரடி மாணவன் அப்பாஸ் அலி அவர்கள், பிஜே அவர்களுடைய நேரடி மாணவன், பிஜே அவர்களுடைய வழிகட்ட சிந்தனையை, குர்ஆனுக்கு முரண் என்ற ஹதீஸை மறுப்பதையும், சூனியத்தை மறுப்பதையும், கண்ணூரை மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டு ஒரு பிஜேயுடைய வழிகட்ட சிந்தனையை புத்தகமாக எழுதியவர் அப்பாஸ் அலி அவர்கள். அவர் திருந்தி வந்தார், அவர் விவாதத்துக்கு அழைத்தார். அன்பாண்டவர்களே, விவாதம் பயனளித்ததா? அப்பாஸ் அலி அவர்கள் முதலில் பிஜி அவர்களுடைய நேரடி மாணவனா? பிஜி அவர்களிடம் அவர் அலிஃபாத்தா ஏதாவது ஓதி இருக்கிறாரா? ஒண்ணுமே இல்ல. அப்பாஸ் அலி என்பவர் சுன்னத் ஜமாத்துல ஒரு மதரசால ஓதி கடைசி வருஷத்துல கடையநல்லூர் இஸ்லாமிய கல்லூரியில வந்து அவருடைய பாடத்தை முடிச்சார், அவருடைய அந்த மதரசா கோர்ஸை முடிச்சார். அவர் பிஜி கிட்ட பாடம் படிச்சவர் இல்ல, ஜமாத்துல ஒரு தாயா இருந்து செயல்பட்டவர். அவர் நேரடி மாணவனே இப்போது மாறிவிட்டார். அவர் விவாதத்திற்கு கூப்பிட்ட நேரத்தில் என்ன செய்தீர்கள், நீங்கள் விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். ஏன் அப்பாஸ் அலியை கூப்பிடலையா? பிஜி அவர்கள் அப்பாஸ் அலி அவர்களை எத்தனை சந்தர்ப்பங்களில் விவாதத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைத்திருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அப்பாஸ் அலி அவர்கள் அவருடைய இயல்பான தன்மைக்கு மாற்றமாக பல நாகரிகமற்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி பிஜி அவர்களுடன் விவாதத்திற்கு முகம் கொடுக்க தயாரில்லாத நிலையில் அவரை சாடி பேசுவதிலே அவருடைய காலத்தை கழித்தாரா இல்லையா? என் சமீப காலத்திலும் கீழக்கரை நசீர் என்பவர் அப்பாஸ் அலி அவர்களை விவாதத்துக்கு அழைத்தாரா இல்லையா? நீங்க பிஜி அவர்களோட விவாதத்துக்கு போனா என்ன என்று கேட்டாரா இல்லையா? அதாவது கேளுங்க, நம்ம விவாதம் செய்யாமலே நேரடியா உட்காராமலேயே இப்ப நாம என்ன செய்யறோம், தொலைவுல இருந்து நம்ம நம்முடைய விளக்கங்களை சொல்றோம், அவர் அவருடைய விளக்கங்களை சொல்றாரு, அதுலயே வந்து சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்று தெளிவாயிருக்கு, மக்கள் சொல்லி கலைஞ்சிடுறாங்க. இதுல தெளிவடையாத மக்கள் விவாதத்தினால தெளிவடையாங்கன்னு நம்ம முடியாது. ஏன்னா ஒரு வந்து என்னதான் ஆதாரங்களை மார்க்கெட்ட தெளிவுபடுத்துறாங்க, அவங்க ஒரு நம்பிக்கையில இருப்பதற்கு செய்வாங்க, மாற்றம் செய்யலாம் அல்லாமல்தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப விவாதம் ஒரு தீர்வு இருக்காது, விவாதம் வந்து ஒரு தீர்வு கிடையாது. நல்லது அபாஸ் பாய், ஆனா அப்ப விவாதத்துல போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம மக்களுக்கு அது விளைவிக்க கஷ்டம், ஏன்னா அது முடியாது. ஏன் அபாஸ் பாய், அது வேண்டாம், அது நல்லதில்ல. சரி சரி அபாஸ் பாய், சொல்லலாம் ஹதீஸ்ல அணுகுதுங்கிறப்போ அது வந்து இப்ப உதாரணமா நம்ம அனுபவத்துல என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துறாரு, அந்த குழப்பங்களுக்கு நம்ம உண்மையான விளக்கத்தை வந்து டக்குன்னு நம்ம சொல்ல முடியல. அத வந்து நம்ம தேடி ஹதீஸ்கள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நிதானமா உட்கார்ந்து பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் அதனுடைய யதார்த்தமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு நம்ம உண்மையை வளர்க்கலாம். மக்களுக்கு மார்க்கெட்டை விளக்கிறது தான் உண்மை, அது விவாதத்தின் வழியாக கட்டாயம் கிடையாது.
ஒரு விவாதம் ஒரு வீடியோ நேரடியா பாக்கும் போது இதோட கருத்து உங்களோட கருத்து ஒரு 20-20 நிமிஷம் 6-6 மணி நேரம் போட்டு பேசும் போது விஷயம் விளங்கும்ல, அதுக்காகத்தான் நம்ம சொல்லுவோம். அந்த பேஸ்புக் எத்தனை மக்கள் பாப்பாங்கன்றதே இப்ப கேள்வி, எத்தனை மக்கள் அதை பாத்துருவாங்க? பாமர மக்கள், பாமர மக்கள் இப்ப என்ன மாதிரி இப்ப மார்க்கத்தை அறியாத மக்கள், அந்த அரசியலை பத்தி தெரியாத மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கோ நம்ம பேசலாம். அதுக்காகத்தான் அவங்க சொன்ன ஒரு விவாதத்துல ஒரு மாசம் டைம் வச்சு எடுத்து கூட நீங்க அவருக்கு ஒரு அழைப்பு, அவர் அழைப்பு கொடுத்தாருல, அதுக்கு நம்ம ஒரு இது கொடுத்துடலாமு பாக்குறேன். இலங்கையில ஒரு விவாதம் பண்ணாங்க, அதையும் பேஸ்புக் வீடியோக்குள்ளதான் வெளியிட்டாங்க. அது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆமா, நிறைய பேர் விவாதத்தை பார்க்காம உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வரதான் செய்யறாங்க. இல்ல, அதிகமான மக்கள் வந்து அந்த விவாதத்துடைய வீடியோ வச்சுதான் இன்னைக்கு விளங்குறாங்க. பேஸ்புக் வச்சு நிறைய பேர் விளங்கி வரல. இல்ல, எனக்கு எல்லாம் என்ன ஆசையா இருக்குன்னு கேட்டா, இப்ப நீங்க எல்லாம் வந்து இந்த ஹதீஸ் ஆய்வாளர்கள், நீங்களாம் இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்தேன்னு வைங்களேன், எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கின்றதுக்காக சொல்லுவார். அது இல்ல, நான் அதுக்குரிய ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு 50 ஹதீஸ் வருப்பாரு, நாளைக்கு 100 மறுப்பாரு, அப்புறம் வந்து ஆய் ஹதீஸே மறந்துட்டு போயிருவாரு. என்ன பதில் சொன்னார் பிஜே அவரோட விவாதத்துக்கு போறதுக்கு? அது இப்ப முடியல, அவரு சில விஷயங்களை கேட்பாரு, எனக்கு உடனே பதில் சொல்ல முடியாது, நான் கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாத்தான் பதில் சொல்லணும் என்று சொல்லி விவாத களத்திலே அவரை சந்திக்க முடியாது என்று தானே சொன்னார். எல்லாமே விவாதத்திலிருந்து பின்வாங்கி ஓடுறீங்க, ஆனா விவாதத்துக்கு அவங்க அழைத்தாரா இல்லையா, இவர் அழைத்தாரா இல்லையா என்று நீங்க தானே விவாத பூச்சாண்டி காட்டுறீங்க. அழைக்கின்ற நேரத்தில் எல்லாம் பின்வாங்கி ஓடிவிட்டு மலுப்பலான பதில்களை சொல்லிவிட்டு பிறகு பிஜே அவர்கள் விவாத பூச்சாண்டி காட்டுகிறார் என்று மாறி சொல்கிறீர்களே. இதை பார்த்தா உங்க தரப்பு மக்களை சிரிக்க மாட்டாங்க, எள்ளி நகையாட மாட்டாங்க. உங்க தரப்பு மக்களை இதை பார்த்து என்னப்பா இந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க என்று உங்களை கிண்டல் அடிக்க மாட்டாங்க, சிந்திக்காமல் பேசுகிறீர்கள். வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை உண்மையை உண்மையான வடிவத்திலே சொல்லுங்கள். முன்னுக்கு பின் முரணாக தலைகீழாக மாற்றி அதை சொல்லிவிடாதீர்கள். இதுவே நீங்கள் அசத்தியவாதிகள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறதா இல்லையா? அடுத்ததா அவர் சொல்கிறார், ஜாக் அமைப்பினரை பிஜே அவர்கள் விவாதத்திற்கு அழைக்கின்ற அந்த வீடியோவிலே நான் தவறான கொள்கையில் இருப்பவராக இருந்தார், நீங்கள் விவாத களத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் தடுமாற்றமான பதில்களை சொல்லுகின்ற நேரத்தில் உங்கள் தரப்பு மக்கள் புரிந்து கொள்வார்கள், நானும் நான் அசத்தியத்தில் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்வேன், அப்போது நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்கலாம் என்று சொல்கிறார். இதை சொன்ன உடனே பிஜேயுடைய கடந்த கால வரலாறு தெரியாதா? அவர் ஆரம்பத்திலே ஜாக் அமைப்பில் இருந்தால் பிறகு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஜாக் அமைப்பிலிருந்து போனாரு, தமுமுகவை உருவாக்கினார், அதிலிருந்து பிறகு பிரிந்து சென்று விட்டார், பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை உருவாக்கினார், பிறகு ஆமீத் பக்ரியை விரட்டிவிட்டார், பிறகு அவரை விரட்டி விட்டார், இவரை விரட்டி விட்டார், இவரா ஒன்றாக பயணிக்க போகிறார் என்ற மாதிரி ஒரு செய்தியை அப்படியே இருட்டடிப்பு செய்து சொல்கிறார். தமிழ் உலகத்திலே இந்த குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற இந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், பிஜே அவர்கள் ஒன்று சேர்ந்து பயணிப்பவரா? அவர் யாரோடு ஒன்று சேர்ந்து பயணித்தார்? இலங்கையிலே அப்துல் ராசிக் சிடிஜேயிலே இருக்கிறார், அங்கால எஸ்எல்டிஜே இருக்கிறது, ரெண்டும் கொள்கையிலே வித்தியாசமா? அப்துல் ராசிக்கும் அவர்களை சார்ந்தவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு பிஜே சொன்னால் சரி என்று வெளிப்படையாக பயணிக்கிறார்கள், எஸ்எல்டிஜே பிஜே சொன்னால் எங்களுடைய கொள்கை என்று மறைமுகமாக பயணிக்கிறார்கள். ஏன் இரண்டு கூட்டத்துக்கும் நிர்வாக ரீதியாக ஒன்றுபட முடியாது? ஏன் இந்தியாவிலே டிஎன்டிஜேவுக்கும் பிஜேவுக்கும் அல்தாஃபிக்கும் ஒன்றுபட முடியாது? கொள்கை ஒன்றல்லவா? ஏன் நிர்வாகத்தை வேறு வேறாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பிஜே அவர்கள் என்ன சொன்னார்? விவாதத்தில் நான் தடுமாறினா என்னுடைய பதில தடுமாற்றம் வந்தா மக்கள் புரிந்து கொள்வார்கள் நான் அசத்தியத்தில் இருக்கிறேன், அப்ப எனக்கும் புரியும், நமக்கு பதில் வருது இல்ல, நாங்க அசத்தியத்தில் தான் இருக்கிறோம், அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விவாதத்தில் நான் அசத்தியம் என்றதை நிரூபித்தா ஒன்றாக பயணிக்கலாம் என்று சொல்வதன் அர்த்தம் இயக்கத்தை கலைத்து விட்டு நாங்களும் நீங்களும் ஒரு இயக்கத்துக்கு வருவோம் என்ற அர்த்தமா? அதான் அந்த ஒன்றாக பயணிப்போம் என்பதன் அர்த்தமா? ஜாக் அமைப்பிற்கு கொடுத்த விவாத அழைப்புக்கு 3 வருஷம் கழிச்சு முர்ஷித் அப்பாசி அவர்கள் இலங்கையிலிருந்து பதில் சொல்றீங்களே, எதுக்கு பதில் சொல்றீங்க? நீங்களும் ஜாக் அமைப்பை சேர்ந்தவரா? நீங்கள் இலங்கையில் இருப்பவர், நீங்கள் இலங்கையில் ஜமாத்தொன்றில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஜாக் அமைப்பை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் ஜாக் அமைப்பினருக்கு விடுக்கப்பட்ட விவாத அறைகூவலுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் அவர்களுடன் ஒன்றாக பயணிக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒன்றுபடுவது என்பது இயக்கங்களை கலைத்துவிட்டு ஒரு இயக்கத்துக்கு வருவது என்பதன் அர்த்தம் அல்ல,
ஒவ்வொரு இயக்கம் தனக்கென ஒரு நிர்வாக நிலைப்பாடு வைத்திருப்பார்கள், தங்களுக்கென்று சொத்துக்களை வாங்கியிருப்பார்கள், தங்களுக்கென்று பல நிர்வாக முறைமைகளை அவர்கள் கையாளுவார்கள். அதெல்லாத்தையும் கலைச்சிட்டு ஒன்றாக வாங்க என்ற அர்த்தத்துல சொல்ல, இப்ப இலங்கையில ஒரே சலஃபு கொள்கையில நீங்க எத்தனை இயக்கங்கள் இருக்கிறீர்கள்? ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா பரகாதினியாவில் இருக்கிறது, தாரு சலஃப் என்ற அமைப்பு சலஃபு சிந்தனையிலே டாக்டர் நுபா ஃபாருக்குடைய மகன் யஹ்யா செல்மி அவர்கள் வைத்திருக்கிறார். அதே போன்று அல்ஹிதாயா என்ற அமைப்பு சலஃபு சிந்தனையிலே இருக்கிறது, ஓசிலோன் தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு கொழும்பு வெமட்டகொடையில் இருக்கின்றது, அதே போன்று யூடிஜே என்ற அமைப்பு யுனைடெட் தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு இதே சலஃபு சிந்தனையில் இருக்கிறது. இன்னும் ஆரம்ப காலத்தில் ஐஐடி என்ற அமைப்பை உருவாக்கி இருந்தீர்கள், ஜம்மியத்து சபாப் என்று அழைக்கப்படுகின்ற அசோசியேஷன் ஆஃப் முஸ்லிம் யூத் ஆஃப் செய்லான் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. எத்தனை அமைப்புகள், ராபிதா என்ற ஒரு சலஃபு அமைப்பு, இவ்வளவு அமைப்புகளை வச்சு சலஃபு சிந்தனையில எதுக்கு இவ்வளவு இயக்கங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க? இந்த அனைத்து சலஃபு அமைப்புகளும் குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் கட்டுக்கதைகளை ஹதீஸ்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகட்ட சிந்தனையில் தானே இருக்கிறீர்கள். அனைவரும் ஒரே கொள்கையை தானே சொல்கிறீர்கள், அப்ப எதுக்கு இத்தனை அமைப்பு? அவர் நம்மிடம் கேட்கிறார். எஸ்எல்டிஜே ஒரு அமைப்பு இருக்குது, சிடிஜே இன்னொரு அமைப்பு இருக்குது, எதுக்கு நிர்வாக ரீதியா நீங்க பிளவுபட்டிருக்கிறீர்கள்? ஒன்றாக உங்களுக்கு பயணிக்கலாம் தானே என்று கேட்கிறார். ஏன் நீங்க ஒன்றாக பயணிங்களே, ஏன் இத்தனை அமைப்புகளை நீங்க பிரிச்சு வச்சிருக்கிறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கலாமே. அப்ப ஒன்றாக பயணிப்பது என்பது ஒரே கருத்தில் பயணிப்பது தான். அப்படி இருந்ததுனாலதான் உங்களுக்கு 2001 பிஎம்ஐசிஎஃப் விவாதத்துக்கு பிஜி அவர்களை தேவைப்பட்டது. ஒரு அமைப்புல இருந்ததுனால வந்தாரா, ஒரு கொள்கையில் இருந்ததுனால வந்தாரா? அப்ப எல்லாரும் குர்ஆன் சுன்னா என்ற கொள்கையில் இருந்ததுனால ஒன்றாக பயணித்தோம். அந்த மாதிரி ஒன்றாக பயணிக்கலாம் என்ற கருத்தில் தான் பிஜி அவர்கள் சொன்னார்களே தவிர, ஒன்றாக பயணிப்போம் என்பது இயக்கங்களை கலைத்து விட்டு வருவது என்பது அல்ல. அங்கே தமிழகவில் என்ன நடந்தது, ஜாக்கிலே என்ன நடந்தது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஹாமித் பத்ரி விவகாரத்தில் என்ன நடந்தது, பாக்கருடைய விவகாரத்தில் என்ன நடந்தது, அல்தாப் அவர்களுடைய விவகாரத்தில் என்ன நடந்தது, அறிஞர் பிஜி அவர்களுடைய விஷயத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன செய்தார்கள், எஸ்ஐடிஜி அமைப்பினரும் சிடிஜி அமைப்பினரும் எதற்காக பிளவுபட்டார்கள் என்பது இப்ப இந்த தலைப்புக்குள் அவசியமான ஒன்றா? அதை பேசுவதாக இருந்தால் பேசுவதற்கு தயார். ஏற்கனவே பிஜி அவர்களுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மத்தியிலும் என்ன நடந்தது என்பதை அறிஞர் பிஜி அவர்கள் பல மணித்தியாலங்கள் விளக்கியுள்ளார். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தும் சிலோன் தௌஹீத் ஜமாத்தும் ஏன் பிரிந்தது என்பதற்கு பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டு இருக்கின்றன. அல்தாஃபி அவர்கள் தனித்து இருக்கிறார், அவருக்கும் அறிஞர் பிஜி அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் என்ன, மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகள் என்ன, நிர்வாக ரீதியாக என்ன முரண்பட்டு நிற்க, எல்லாம் விளக்கப்பட்டாச்சு. ஒன்றையுமே கேட்கறது இல்லை. அதை கொண்டு வந்து இங்க சொருவி இயக்கங்கள்ல இவர் பயணிப்பவரா, தொடர்ச்சியாக பயணிப்பவரா, நீங்கள் பயணிக்கிறீர்களா ஒரு இயக்கத்துல, உங்களா ஒரு இயக்கத்தில் தொடர்ச்சியாக பயணிக்க முடிந்ததா? ஏற்கனவே இருந்த இயக்கங்கள் 2005 நாங்க ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் உருவாக்கின நேரத்துல பரகாதினியாவில எங்களை அழைத்தீர்கள் மசூராவுக்கு. என்ன செய்தீர்கள் அந்த நேரத்தில்? ஐஐஆர்ஓ என்ற அமைப்பு நௌஃபர் மௌலவியிடமும், ஜமாத்துல் அன்சாரு சுன்னத்துல் முகமதிய அமைப்பு அபுபக்கர் சித்திக் மதனி அவர்களிடமும், ஓசிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்பு அபுசாலி மௌலவி அவர்களிடமும் இருந்தன. அப்படி இருக்கும் நிலையில் இன்னொரு அமைப்பு உருவாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டு இத்தியாது அகில தௌஹீத் என்று ஐஏடி என்று ஒரு அமைப்பை உருவாக்கினீர்கள். அது யாருக்கு அந்த அமைப்பு கொடுத்தீங்க? அந்த நேரத்தில் தன்னிடம் அமைப்பு ஒன்றும் இல்லாமல் இருந்த சகோதரர் அப்துல் பதூ ஜிப்ரி அவர்களுக்கு அந்த அமைப்பை ஒப்படைத்தீர்கள். ஒப்படைத்து விட்டு எல்லா அமைப்புகளையும் கலைத்து விட்டு ஒரு அமைப்பின் தலைமைத்துவத்துக்கு கீழே நீங்கள் பயணிப்பீர்கள் என்று நாங்கள் நினைத்தால் என்ன செய்தீர்கள்? அந்த நாங்க அமைப்புகள் அப்படியே வச்சு கொள்வோம், இது எக்ஸ்ட்ரா ஒரு பொது அமைப்பாக இருக்கும் என்று அந்த அமைப்பை போட்டீங்க. காலப்போக்கில் ஐஐடியை காணவில்லை. நீங்கள் ஒரு கொள்கையில் இருந்து ஒரு அமைப்பில் பயணிப்பவர்களா? எந்த விஷயத்தை எங்களுக்கு குற்றச்சாட்டா வைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீங்க. அப்ப எப்படி அடுத்தவங்களை நோக்கி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க முடியும்? இதுதான் முரண்பாடு, இதுதான் பலிகேடு. அன்பிற்குரியவர்களே, அடுத்துதான் அவர் சொல்றாரு பாருங்க, பிஜே வந்து விவாதத்துக்கு அழைக்கிற காலமும் போயிருச்சு, பிஜே எங்களை விவாதத்துக்கு அழைக்கிற காலமும் போயிருச்சு, இப்ப அவர் செத்த பாம்பாயிட்டாரு, அவர் செத்த பாம்பு அடிச்சு வேலை என்று சொல்லுவாங்க, அவர் செத்த பாம்பு,
எனவே நாங்கள் அடிக்க மாட்டோம் என்றார். அன்றைக்கு விவாதத்துக்கு வராத பிஜே ஏன் இன்றைக்கு வர வேண்டும்? சொல்லுவார்கள், செத்த பாம்பு அடிச்சு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. பிஜே அழைத்த விவாதங்களுக்கு செல்கிற காலம் பழைய காலம். இப்பொழுது அவர் செத்த பாம்பாகிவிட்டார். அவருக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கொஞ்சமாவது இந்த களத்துல என்ன நடக்குது என்றதே புரியாம இவர் சொல்கிறார் பாரு. இதுக்கெல்லாம் தைரியம் வேணும், தனி தைரியம் வேணும். இந்த மாதிரி எல்லாம் எது யதார்த்தமான ஒரு விஷயம் இருக்குதோ அதுக்கு மாற்றமா பச்சையா ஒரு பொய் சொல்றதுக்கு தனியா ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களிடம் இருக்கிறது தெரிகிறது. பிஜே அவர்கள் செத்த பாம்பா, அதை அவருக்கு சொல்லலாமா? ஒருவர் செத்த பாம்பா இருந்தா எப்படி இருப்பார்? ஒரு ஓமையே சொல்றீங்க, இன்னார் செத்த பாம்பு. எந்த விஷயத்தை வச்சு அவரை செத்த பாம்புன்னு சொல்லுவீங்க? எதுக்கு அந்த ஓமையை பயன்படுத்துவீங்க? அவர் முடங்கி போயிட்டாரு, அவரால் இயங்க முடியல, அவரால் எதையும் எதிர்கொள்ள முடியல, அவரால் களத்தில் நிற்க முடியல, அவரால் எதையுமே சமாளிக்க முடியல, எதையுமே முகம் கொடுக்க முடியல, இருந்தா தானே செத்த பாம்பு. இந்த நிலைப்பாட்டில் தான் பிஜே இருக்கிறாரா? அவர் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு லைவ்ல வர்றதுனால உங்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துது. வர்றாரு, நம்மளை பிடிச்சிருவாரோ, நம்மள விஷயம் எதுக்காக மறுப்பு சொல்லிடுவாரோ, நம்மளை விவாதத்துக்கு கூப்பிட்டுருவாரோ, ஒரு வாரம் நிம்மதியா இருந்தோம், அடுத்த வாரம் நிம்மதியா இருக்க விடுங்கடா என்ற மாதிரி தானே உங்க நிலைப்பாடு இருக்குது. அவர் தான் செத்த பாம்பா? அவர் செத்த பாம்பாகத்தான் இருக்கிறாரா, இயங்கிக் கொண்டிருக்கிறாரா? தனக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக களத்தில் இருந்து பதிலளித்துக் கொண்டு இத்தனை வயதாகியும் இந்த தாவா களத்திலே தொடர்ச்சியாக தைரியமாக தில்லாக பயணிக்கின்ற ஒரே அறிஞராக நாங்கள் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை பார்த்து செத்த பாம்பு என்று சொன்னா உங்களை பார்த்து மக்கள் சிரிக்க மாட்டாங்க? என்ன சொல்றீங்க? யாருக்கு செத்த பாம்பு என்றீங்க? அவர் செத்த பாம்பு என்றதுனாலதான் டிஜி அவர்களுடைய புத்தகங்களை வாசிக்காதீர்கள், அவருடைய வீடியோக்களை நீங்கள் கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள் என்று நீங்கள் சொல்றீங்க. அவர் செத்த பாம்பு என்றதனாலயா? அல்லது உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு சிங்கமாக தன்னுடைய சத்திய கொள்கைக்காக அவர் களப்பணியாற்றிக் கொண்டு இருப்பதனாலயா? இவருடைய சொல்லை கேட்டால் மக்கள் கவர்ந்து விடுவார்கள், இவருடைய சத்தியத்தை கேட்டால் மக்கள் அந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சத்தினால் பார்க்காதீர்கள் கேட்காதீர்கள் என்று மக்களை முடக்கிறது செத்த பாம்புகளாக இருப்பது நீங்களா அவரா? அவர் சத்தியத்தை நிலைநிறுத்துவதில் தைரியமாக மக்கள் மத்தியில் இன்னும் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். 40 வருஷ ஏகத்துவ பயணத்திலே எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்து கொண்டு அவருடைய அறிவையும் நேரத்தையும் காலத்தையும் இந்த மார்க்கத்துக்காக செலவழித்துக் கொண்டு இன்றும் களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பிஜி அவர்கள் உங்களுக்கு செத்த பாம்பு. அந்த செத்த பாம்புடைய விஷம் மக்களுக்கு போய் சேர்ந்துடும், மக்கள் வழி கேட்டு விடுவார்கள் என்ற பயத்தில்தானே அவசரப்பட்டு இந்த வீடியோவை போட்டீங்க. மக்கள் நம்மிடம் கேட்கிறார்கள், பிஜி அவர்களுடைய விவாத அழைப்பில் நியாயம் இருக்கிறது, ஏன் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். இஸ்லாமிய உள்ளங்களே, உறவுகளே, நாங்க சொல்றதை கேளுங்க, நாங்க போகாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் என்று 26 நிமிஷம் மன்னிப்பு சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் செத்த பாம்புன்றதுனாலயா? உங்க பார்வையில் அந்த செத்த பாம்புடைய விஷமும் இன்னும் மக்களை தாக்கி கொண்டிருக்கிறதுதான் அர்த்தம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவருடைய விஷத்துல தாக்கம் இருக்குது, அந்த விஷத்தை நாங்க அப்படி உறிஞ்சி வெளியே எடுத்துடணும், அதுக்காகவாவது நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் வர வேண்டுமா இல்லையா? ஏன் செத்த பாம்பை கண்டு நீங்க நடுங்குறீங்க? செத்த பாம்பு அடிக்க கூடாது என்று சொல்றீங்களே, ஏன் நடுங்குறீங்கன்னு கேக்குறேன். நீங்க அடிக்காமலா இருக்கிறீங்க, நடுங்குறீங்க. அவர் செத்த பாம்பாக இல்லை, அவர் இன்னும் இந்த களத்திலே உயிரோட்டமாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மக்கள் கூட்டமே இல்லை, தனியா முடங்கிட்டாரு, அவருக்கு மக்கள் பலம் இல்லை, முகவரியற்றவராக ஆகிவிட்டார் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை, மாயையை ஏற்படுத்துகிறீர்கள். அது வெறும் மாயை மாத்திரம்தான். திருச்சி மாநாடு நடத்தினார், எப்படிப்பட்ட மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளத்திலே அந்த மாநாடை அவர் நடத்தி முடிக்கவில்லையா? அவரை சார்ந்த ஒரு குழுவுடன் மக்கள் வெள்ளத்தை திரட்டி அவர் எடுத்தாரா இல்லையா? அவருடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய மக்கள் சாறை சாறையாக இன்றும் வந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? கடல் தாண்டி அவருடைய மார்க்க நிலைப்பாடுகளை, கொள்கைகளை சரி கொண்டு கொண்டு ஒரு இயக்கமாக நாங்களும் என்று செயல்படுகிறோம் என்றால் அவர் செத்த பாம்பு என்பதனாலயா? அவருடைய கொள்கையை உங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, அவருடைய வாதங்களை உங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, விவாதத்துக்கு முடியாது என்று பின்வாங்கி ஓடக்கூடிய நீங்கள் செத்த பாம்புகளா? இதோ வருகிறேன் வாருங்கள் என்று அழைக்கும் அவர் செத்த பாம்பா? 2024 ஜனவரி மாதத்திலே கடையநல்லூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்.
சாதாரண பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் வெள்ளம் திரண்டது. மதுரையில் அதே 2024 ஜனவரி மாதம் 21 ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார், மக்கள் வெள்ளமாக திரண்டார்களா இல்லையா? மன்னார் கொடியில இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தை செய்தாரே, மாற்று மதத்தினவர்கள் அலை அலையாக மோதிக்கொண்டு மண்டபம் நிரம்பி வழிகின்ற அளவிற்கு மக்கள் கூட்டமாக திரண்டார்களே, அவர் செத்த பாம்பா? இதோ சமர் கிளாஸ் நடக்குது, வெறும் 250 மாணவர்களை மாத்திரம் எடுப்போம் என்று பார்த்தா அல்ல மோதுது, 150 பேரை 250 ஆக்கி இதுக்கு மேல முடியல என்று சொல்லி வரும் மாணவர்களை திருப்பி அனுப்புகின்ற அளவுக்கு சுன்னத் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் கூட தௌஹீத் தேசிய கூட்டமைப்பின் மாணவர் வதுவிட பயிற்சி முகாமிற்கு தன்னுடைய பிள்ளைகளை நம்பி அனுப்புகிறார்களே, அவர் செத்தப்பாம்பு என்பதனாலயா? யாருக்கு சொல்றீங்க? நீங்க யாருக்கு பூச்சாண்டி காட்டுறீங்க? முள்ளு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற வேலையா இல்லையா? முள்ளு பூசணிக்காவ சோத்துல மறைச்சிட்டு மறைஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு என்ற மாதிரி இப்படி சொல்லி போனா மக்கள் எல்லாம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அறிஞர் பிஜே அவர்கள் இன்னும் களத்தில் உயிரோட்டமாக இருக்கிறார் என்பது இதன் மூலம் நிரூபணமாகுகிறது. அடுத்ததாக சொல்கிறார் அப்துல் ராசிக் அவர்கள், சஹாபாக்களை நையாண்டி செய்கிறார், நையாண்டி செய்து கொண்டு பொது மேடைகளில் பேசுகிறார். முன் சென்ற காலத்தில் நல்லறிஞர்களை எல்லாம் விட்டுவிட்டு, சாபாக்களை நபித்தோழர்களை எல்லாம் விட்டுவிட்டு 1400 வருடங்களுக்கு பிறகு வந்த இந்த பிஜையை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் சாபாக்களுடைய மூளை முடுக்கிலே நடந்த தவறுகளை எல்லாம் பொது மேடைகளில் அம்பலப்படுத்தி சாபாக்களை நையாண்டி செய்யக்கூடியவர் தான் இந்த அப்துல் ராசிக் என்று என் மீது ஒரு அவதூறை பரப்புகிறார்கள். சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் இலங்கையில் இருந்து கொண்டு சிடிஜே உடைய நாமத்துக்கு கீழால் விவாதத்துக்கு அழைக்கிறார், சலபிகளை நையாண்டி செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், 1400 வருடமாக ஹதீசுகளை பாதுகாப்பதற்கு போராடி கஷ்டப்பட்டு விளக்கம் எழுதிய அறிஞர்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு, குரு சஹாபாக்களையும் தூக்கி வீசிவிட்டு என்ன சஹாபாக்களை நையாண்டி பண்றது? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எங்கேயாவது மூளையில முடுக்கல நடந்த தப்பு அவர்களை எடுத்துக்காட்டி சஹாபாக்கள் பின்பற்ற தகுதியவர்கள் என்று தகுதி அற்றவர்கள் என்று மேடை போட்டு பேசுகின்ற இந்த அப்துல் ராசிக் அவர்கள் இன்றைக்கு விவாதத்து கலைக்கிறார். யார் சஹாபாக்களை நையாண்டி செய்தோம்? சஹாபாக்களை மார்க்க ரீதியாக பின்பற்றுவதற்கு அவசியம் இல்லை, கடமை இல்லை என்கிறோம். மார்க்கத்திலே நாங்கள் பின்பற்ற வேண்டும் வஹியை மாத்திரம்தான் என்று சொல்கிறோம். வஹி அல்லாதவை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்கிறோம். இதை விட்டுட்டு சாபாக்கள் மரியாதை இல்லாதவர்கள் என்று சொன்னோமா? சாபாக்கள் கண்ணியமற்றவர்கள் என்று சொன்னோமா? நபித்தோழர்களுடைய உண்மையான தியாக வரலாற்றை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்போம். நபித்தோழர்களை மாத்திரமின்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கேவலப்படுத்துபவர்கள், நையாண்டி செய்பவர்கள் யார்? நாங்களா நீங்களா? சாலிமுடைய அந்த பால்குடி ஹதீஸின் மூலமாக அதை அல்லாஹ்வின் தூதருக்கு இலக்காக இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் இப்படிப்பட்ட மானக்கேடான ஒரு விஷயத்தை ஏற மாட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று நாங்கள் சொல்லி அல்லாஹ்வின் தூதரை கண்ணியப்படுத்துகின்றோம். சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம். உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பால் குடிக்க சொன்னாங்க என்று அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், நையாண்டி செய்கிறீர்கள். சஹலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் நையாண்டி செய்கிறீர்கள். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் நையாண்டி செய்கிறீர்கள். சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் நையாண்டி செய்பவர்கள் நீங்களா நாங்களா? உமைமத் பின் நோமான் பின் சராஜல் என்ற பெண்மனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடத்தி வந்து கொண்டு ஒரு காட்டு பங்களாவில் அடைத்து வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் அவர்களை சந்திக்க சென்றார்கள் என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹுவின் தூதரை நையாண்டி செய்பவர்கள் நீங்களா நாங்களா? இது அல்லாஹ்வின் தூதருடைய கேரக்டருக்கு ஒத்து போற விஷயமே கிடையாது. இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹுவின் தூதர் மகத்தான நட்புறத்தில் இருப்பவர், இந்த மாதிரி நடக்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை கட்டுக்கதையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அல்லாஹுவின் தூதரை கண்ணியப்படுத்துகிறோம். சாபாக்கள் ஒரு ஓரமா உட்கார்ந்து நின்று நான் என்ன செய்யறேன்றத பார்க்காம கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நில்லுங்கண்டு சாபாக்களை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இந்த செய்தியினூடாக ஆக்கியவர்கள் நாங்களா நீங்களா? சாபாக்களை இப்பொழுது நையாண்டி செய்பவர்கள் யார்? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்களை எப்படி இழிவுபடுத்துறீங்க தெரியுமா? கானத் ஆயிஷத்து தஅமுரு அகவாத்திஹா வபனாத் அகவாத்திஹா அய்யுர்லன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகோதரிகளுக்கும் தன்னுடைய சகோதரிகளின் மகள்மார்களுக்கும் கட்டளையிடுவார்கள்,
என்ன கட்டளையிடுவார்கள்? அவர்களை யாரை நேரடியாக பார்ப்பதற்கு விரும்புகிறார்களோ அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபர்களுக்கு கட்டளையிடுவார்களாம். என்ன கட்டளையிடுவார்கள்? நீங்க போய் என்னுடைய சகோதரிகளிடம் பால் குடித்து விட்டு வாருங்கள் 5 தடவைகள். என்னுடைய சகோதரிகளின் மகள்மார்களிடம் 5 தடவைகள் பால் கொடுத்து விட்டு வாருங்கள். சும்மா எதுக்குள்ள அழைகா, பிறகு என்னிடம் வாருங்கள் என்று சொல்வார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மாத்துல் மூமினின் அவர்கள் யாரையும் அவங்க திரை இல்லாமல் சந்திக்க முடியாது. திரை இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்றா அவங்க உடனே சொல்லுவாங்களாம், இந்த சகோதரி கிட்ட போயிட்டு பால் குடிச்சிட்டு வாங்க. உம்மு குல்தும் பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே பால் கொடுப்பாங்க என்று செய்திகளை பதிவு செய்து வைத்திருக்கிறீர்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நையாண்டி செய்பவர்கள் யார்? உம்மு குல்தும் பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நையாண்டி செய்பவர்கள் யார்? உம்மாத்துல் மோமினீன் அவர்களை நையாண்டி செய்பவர்கள் யார்? நீங்களா நாங்களா? திரைக்கு பின்னாடி இருக்கணும் என்று சட்டம் சொன்னா உம்மாத்துல் மோமினீன் அவர்கள் அதை மறுப்பார்களா? அதற்கு விதிவிலக்கு தேடுவார்களா? ஓட்டை ஒடிசல்களை தேடுவார்களா? நையாண்டி செய்வது, இழிவுபடுத்துவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை இழிவுபடுத்துவது, இதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள சொல்றீங்களா? எப்படி அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்தி, அல்லாஹ்வின் தூதரின் மனைவியை இழிவுபடுத்தி, உம்மாத்துல் மூமினின்களை இழிவுபடுத்தி, சஹாபாக்களை இழிவுபடுத்தி, சஹாபிய பெண்களை இழிவுபடுத்தி, மொத்தமாக அவர்களை நையாண்டி செய்பவர்கள் நீங்கள் தான், நாங்கள் அல்ல. இவற்றை மறுத்து, இவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். உம்மாத்துல் மூமினின்களை கண்ணியப்படுத்துகின்றோம், சஹாபிய பெண்களை கண்ணியப்படுத்துகின்றோம், சஹாபாக்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம், சலஃபுகள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் தான் அவர்களை நையாண்டி செய்கிறீர்கள் என்பதை இதன் மூலம் தெல்ல தெளிவாக நிரூபணமாகிறதா இல்லையா? இறுதியாக இவர்களுடைய செய்திகள் எல்லாம் பார்க்காதீங்க, கேட்காதீங்க என்றாங்க. இது ஏற்கனவே சொல்லிவிட்டோம், அசத்தியவாதிகளுடைய ஒரு வழிமுறை. என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லது இந்த எஸ்தமிஉனல் கவுல, அவர்கள் சொல்லை செய்யுமடுப்பார்கள். ஃபயத்தபியூன அஹ்சனா, அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள். சொல்லை செய்யுமடுக்க விடுங்கள், செய்வெடுத்து விட்டு அழகான செய்தி எதுவோ அதை பின்பற்றி விட்டு செல்லட்டும். நீங்கள் பயந்து நடுங்குகிறீர்கள், உங்களுடைய சொற்களை மக்கள் கேட்காமல் போய் விடுவார்கள் என்ற அச்சத்தினால் நம்முடைய சொற்களை கேட்கக்கூடாது என்று நீங்கள் மக்களை திசை திருப்புகிறீர்கள். ஆரம்ப காலத்தில் சுன்னத் ஜமாத்தினரும் வழிகட்ட இயக்கத்தினரும் இந்த ஆயுதத்தை தான் கையில் எடுத்தார்கள். சொல்லை கேட்கக்கூடாது, இவங்க பின்னாடி மக்கள் போயிடக்கூடாது, இவங்க சொல்றதுக்கு பின்னாடி போனா நம்முடைய கூடாரம் காலியாகிரும் என்ற பயம் அவர்களிடம் இருந்தது. அதனால் தான் கேட்காதீங்க, பார்க்காதீங்க என்று சொன்னார்கள். வழிகேடர்களுடைய அதே வழிமுறையை இன்று முர்ஷித் அப்பாசி அவர்களும் ஜாக் அமைப்பினரும் சலஃபுகளும் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து இவர்கள் அசத்தியவாதிகள் தான், இவர்களிடம் சத்தியத்தின் ஒரு கடுகளவு கூட இல்லை என்பது மிக தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. அல்ஹம்துலில்லா. 26 நிமிஷங்களை பேசி ஒரு விவாதத்திலிருந்து நழுவி சென்ற வரலாற்றில் நாயகனாக சகோதரர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் இனிமேற்கொண்டு வரலாற்றில் பதிவு செய்யப்படுவார் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. இப்படியெல்லாம் பேசி விவாதத்திலிருந்து நீங்க நழுவ வேண்டியதில்லை, விவாதத்துக்கு வர முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கலாம். மக்களை ஏமாத்திட்டீங்க, உங்களை நம்பியிருந்த மக்களை ஏமாத்திட்டீங்க. மக்கள் எல்லாம் காரி துப்புற அளவுக்கு, உங்க மக்களையே வெட்டி தளக்குறைய வைக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு அமைந்திருந்ததை அந்த வீடியோவை பார்க்கும் போது நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சத்திய வழியில் நம்மை தொடர்ச்சியாக பயணிக்க செய்து கொண்டிருப்பான். நாங்கள் எதிர்காலத்திலும் இந்த சத்தியத்துக்காக போராடி கொண்டிருப்போம். இந்த சத்தியம் கியாமத் நாள் வரைக்கும் மேலோங்கும் என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு மக்களுக்கு ஒரு பொதுவான அறிவுரை. மக்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நாங்கள் சொல்லுகின்ற வாதங்கள் சரியானவை தானா? நம்முடைய தரப்பு நியாயங்கள் சரியானவை தானா? எதிர்த்தரப்பின் நியாயங்கள் சரியானவை தானா என்பதை நடுநிலையோடு நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு இந்த கருத்து பரிமாற்றங்களே சத்தியம் எது அசத்தியம் எது என்பது தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வழியாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் நம்புகிறோம்.
வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நேர்வழியிலே வாழ வைத்து நேர்வழியிலே மரணிக்க கூடியவர்களாக அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.